தியாகச் சுடரை, பெருந்தலைவரை, உங்கள் நினைவு எங்கள் உள்ளத்தில் பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கிறது. உங்கள் தியாக திருவாழ்வு உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். சரியான இடம்
ஏதாவது மீன் கிடைக்குமா? ஓடுற தண்ணில மீன் கிடைக்காம பின்ன யானையாடா கிடைக்கும்? இதுவரைக்கும் கிடைச்சிருக்கா? உள்ளூர் புழுவை குத்துனா மீன் புரிஞ்சுகிட்டு விழாதுன்னு சொல்லித்தான் ஜப்பான் புழுவை குத்தி இருக்க. ஜப்பான்னா மீன் விழுமா? ஜப்பான்னா மனுஷனே வாய புழக்கறான், மீனாயா வாய புழக்காதே. ஒரே சைஸ் புழுவை போட்டேன், அதனாலதான் ஒரே சைஸ் மீனா மாட்டி இருக்குது. நாங்களும் மீன் பிடிக்கிறோம், எங்களுக்கு ஒரு ஜப்பான் மீன் கொடுங்களேன். இருக்கிற புழுவ உங்களுக்கு கொடுத்துட்டு மறுபடியும் புழு வாங்குறதுக்கு ஜப்பான் போவா? நானு மீனாவது விலை கொடுங்க சார். அது கொடுக்கலாம். என்ன விலை? 1.30 ரூபா. மீனா? மீன் 5 ரூபா தான். ஆனா அது தின்ன புழு இருக்குத ஜப்பான் 25 ரூபா கஸ்டம்ஸ் டியூட்டி சேர்த்து. இந்தாங்க 120 ரூபா. மீன்னா தூண்டிலே மாட்டிக்கிச்ச, தூண்டிலோட எடுத்துக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அறுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரத, மீன் அறுக்கும் போது புழு அறுத்துறாதீங்க. அந்த புழு வச்சே 1000 மீன் பிடிக்கலாம். சரிங்க. மட்டுமா? ரொம்ப நல்ல நல்ல மீன் பிடிங்க, மீன் பிடிங்க, பிடிங்க. மீன் பிடிக்கிற இடத்துல வந்து மீன் விக்கிறான். மீன் பிடிக்க விடாதுங்களா? ஏன் போட பதிலீங்களா? ஒருத்த மீன் விட்டா அது எங்கிட்ட வாங்கின மீனுங்க, தூண்டில பார்த்து கட்டி போட்டு நல்லவங்க ஏமாத்தி விட்டாங்க சாமி. அடப்பாவி! அண்ணா பைத்தியம். அடி பிச்சு போடுவேன். யார பாத்து பைத்தியம் சொல்ற? நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம், உங்க அம்மா பைத்தியம். ஐயோ அண்ணா சும்மா இரு, ஒரு பைத்தியத்தை பார்த்தேன்னு சொல்றேன். ஒரே இடத்துல 2 பைத்தியமா? நான் இங்க இருக்கிறேன், இன்னும் எங்க பார்த்த? எப்படி இருந்துச்சு, என்ன சொல்லிச்சு? பூ சொல்லிச்சு. அவ்வளவுதானா? வா போய் பாக்கலாம். வேண்டாம். அட பூனு தானே சொல்லிச்சு, வா போய் பாக்கலாம். இன்னும் என்ன சொல்லு? எங்க? இங்கதானே இருந்தது. நீ நிக்கிற இடத்துலதான் இருந்தது. நான் பயந்து பயந்து வந்தேன். பைத்தியம் பரவாயில்லையே, பைத்தியம் சட்டையை கழிச்சுக்காம இருக்குது, புஸ்தகம் வேற வச்சு படிக்குது. ஒருவேளை அறிவுள்ள பைத்தியமோ? அண்ணா அண்ணா, பைத்தியத்தை பார்த்து பைத்தியம்னு சொன்னா அதுக்கு கோவம் வரும். மிஸ்டர் பைத்தியம், சாரி பைத்தியம் சார், உங்களுக்கு ஏன் சார் பைத்தியம் பிடிச்சது? கீதா, இதுக்கு ஒரு கதை இருக்கும், பத்திரிக்கை கொடுத்தா காசு வரும். ஐயா, உங்களுக்கு இந்த பைத்தியம், நீங்கள் இந்த நம்பிக்கை வர காரணம் என்ன? காரணம் ஒரு காரணமா? ஓஹோ சிரிப்பா, நான் கேட்டது காரணம். காதல் தோல்வி. பாத்தியா பாத்தியா, நான் சொல்லு சரியா போச்சு. பாத்தியா, கைவச கதை இருக்கு. ஐயா, அந்த கதைய ஒரு 5 நிமிஷத்துல சொல்ல முடியுமா? நான் ஏமாந்தேன், ஏமாற்றப்பட்டேன். இன்னும் 4 நிமிஷம் இருக்கு. அவளை நான் அழகுக்காகவா காதலித்தேன்? இல்லை. குணத்துக்காகவா காதலித்தேன்? இல்லை. பணத்துக்காகவா காதலித்தேன்? இல்லை இல்லை. ஆமாம், அவளை நான் பணத்துக்காகத்தான் காதலித்தேன். நான் அவளிடம் சொன்னேன், உன் தாய் தந்தையை ஏமாற்றி விட்டு பணம் நகை நட்டை எல்லாம் மூட்டையாக கட்டி கொண்டு என்னோடு ஓடி வந்து விடு, என் கனியே கனிரசமே கண்ணம்மா என்றேன். அவள் சாரி என்றாளா? சரி என்றாள். அவளை நம்பினேன், மூட்டையோடு அவளை அழைத்துக் கொண்டு மலைமுகட்டுக்கு சென்றேன். மூட்டையை கீழே வைத்து விட்டு அவளை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளினேன். அண்ணா சும்மா இரு, வயலின் மர வாசிக்கிறியா? அவளை கீழே தள்ளி விட்டீங்களே, மூட்டை என்னாச்சு? மூட்டையை அவிழ்த்து பார்த்தேன், அத்தனையும் கற்கள். வயல கற்களா? இல்லை, பாறாங்கற்கள். என்னை ஏமாற்றி விட்டால் துரோகி, அந்த பிரமை இன்னும் என்னை விடவில்லை. அன்று ஒரு பெண்ணை கொலை செய்தேன், இன்று இந்த குரலை எங்க கேட்ட மாதிரி இருக்கு. வைத்தியம் சார், உங்க முகத்தை கொஞ்சம் காட்டுறீங்களா? சிவா சிவா, ஏய் டாக்டர் சிவா, டாக்டர் சிவா! இது ஐயோ, யாரு இல்லையா? கீதா, இது யார் தெரியுமா? இப்பதான் இப்பதான் டாக்டர், ஆனா என் கூட படிச்சவன். கூட படிச்சவன்னா கூடவே நின்னுட்டான் அர்த்தம் இல்ல. மேல 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 போயிட்டான். எங்கேயோ போயிட்டேப்பா. சிவா, உன் திறமையை பத்தி மேல் நாட்டு பத்திரிகையும் நம் நாட்டு பத்திரிகையும் புகழ்ந்து எழுதுறத படிச்சு படிச்சு நான் எவ்வளவு பிடிச்சு போக தெரியுமா? சும்மா எழுதுறா. நம்ம சிவா சொந்த முயற்சினாலும் முன்னுக்கு வந்திருக்கான். எழுத சிவா, மேல் நாட்டுக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிடுறானுங்க, 10வதுக்கு குடும்பத்தை வேற கூட்டி வர்றாங்க. நீ என்ன இடிச்சு வாய, நம்ம நாட்டுக்கே திரும்பி வந்துட்ட. என் ஹிஸ்டரிய பூரா 1 நிமிஷத்துல சொல்லிடணுமா? பட்டுப்புட்டு சொல்லி முடிச்சாரு. உட்காந்து ஆற அமர பூரா பேசலாம். நான் மட்டும் வரல, அக்கா அண்ணி எல்லாரும் பிக்னிக் வந்திருக்கோம்.
உனக்கு பொருளங்கா உரண்ட உரண்டா ரொம்ப பிடிக்குமே, அதுவும் வந்திருக்கு, சாப்பிட்டுட்டே ஜாலியா பேசலாம், வா 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 வா. நாலு இல்ல பாரு, மூணு தான். அதிகாரம் பிறந்த விஷயம் அதிகாரம், இது எங்க வீட்டு தத்தி மக்கு தண்ட சோறு. இவன் எங்க வீட்டு ராஜா, எப்படி இருந்தா என்ன? ஏப்பா நீ என்ன பண்ற? நான் சில மூலிகை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், அதுக்காக எப்பவும் இங்கதான் சுத்துவேன். என்னுடைய ஆஸ்பத்திரி மலைச்சரிவில் இருக்கு. பெரிய டாக்டர், மேல் நாட்டுல எல்லாம் படிச்சிருக்கான். நானும் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் ஒரு சாதாரண ஆள். அடக்கமா இருக்கிறவங்க கிட்டதான் பெரிய விஷயங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நிச்சயமா நீங்க பெரியவங்களா தான் இருக்கணும். பேஷன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, நான் வர்றேன். தம்பி ஸ்வீட், நாங்க டிராவலர்ஸ் பங்களூர்ல தான் தங்கி இருக்கோம், நாளைக்கு டீ சாப்பிட அங்க வாயே. நீங்க உண்மையா சொல்றீங்களா இல்ல பேச்சுக்கு சொல்றீங்களா? கூடிய வரைக்கும் நான் போய் பேசுறது இல்ல தம்பி. தட்ஸ் குட், வரேன். அவசியம் வரணும். வருக்கா பகடை உருட்டுறவா. என்ன ஆகுறது? நடந்து பழகணும். நாலு சுவத்துக்குள்ளேயே உலகம் இருக்குன்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு நடந்தா கால் இடறத்தான் செய்யும். நாலு சுவத்துக்குள்ள இருந்து உலகத்தை பாக்குறவங்களுக்கு கால் இடறலாம், ஆனா குணம் இடறாது. அம்மா என்னப்பா? ஒரு நிமிஷத்துல உங்க காலை நான் சரிப்படுத்திடுறேன். நான் ஒரு டாக்டர், தொழில் முறையில உங்களை கவனிக்க வேண்டியது என்னுடைய கடமை. பெரியவங்களுக்கு பணிவிட செய்யற பாக்கியம் கிடைக்காதவனா? அந்த பாக்கியம் உங்க மூலியமா எனக்கு கிடைச்சா தம்பி. அம்மா இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? சொல்லுப்பா. போன ஜென்மத்துல இவன் நம்ம தம்பியா பிறந்திருப்பானோ, இவங்கிட்ட நம்ம பாசத்தை காட்டாம போயிருப்போமோ, அந்த பாக்கிய வசூல் பண்றதுக்காக இந்த ஜென்மத்துல சிவாங்கிற பேரோட நம்ம காலடியில உட்கார்ந்து இருக்கிறானோ, இப்படி எல்லாம் நினைக்கிறீங்க இல்ல? ஆமாப்பா, அதையேதான் நினைச்சேன். எங்கேயோ பிறந்த குஹன் ஆத்த கிடக்கும் போது ராமனுக்கும் சீதைக்கும் தம்பியா இல்லையா? அப்ப நான் குஹன் என்ன? நீங்க தம்பியா ஏத்துக்கிட்டீங்க. குகன் சீதையை பார்த்து தாயேன்னு கூப்பிட்ட மாதிரி நான் உங்களை அண்ணின்னு கூப்பிட்டுமா? தாராளமா கூப்பிடுப்பா. அண்ணி இப்போ ஓகே அண்ணி, கரெக்ட் பண்ணிட்டு அண்ணி, எழுந்துச்சு நடக்கல அண்ணி. நான் எத்தனை தடவை அண்ணி அண்ணி கூப்பிட்டோம் பாத்தீங்களா? பிச்சைக்காரனுக்கு பத்து நாளைக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா கிடைச்சோட பக்கு பக்குன்னு எடுத்து போட்டுக்கிற மாதிரி கிடைக்காத பாசம் உங்ககிட்ட இருந்து கிடைச்சோட நான் பல தடவை அண்ணி அண்ணி. சிவா இப்ப எனக்கு கால் சரியா போயிடுச்சுப்பா, இதோ நல்லா நிக்க முடியுதே. டாக்டர் ரொம்ப கைராசிக்காரர் போல இருக்கே. அப்போ இவரையே நம்ம குடும்ப டாக்டரா வச்சுக்கலாங்கிறியா? இந்த ஓட்டம் மாத்திரம் இந்த வருஷம் ஒலிம்பிக்ல ஓடி இருந்தேன், தங்க பதக்கம் நிச்சயமா எழுத்தான் கிடைச்சிருக்கும். இப்படி வாங்கினா தான் உண்டு தங்க பதக்கம். சிவா நீங்க இருக்கிற ஏண்டா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு? என்னண்ணா இதெல்லாம் பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கு. அது வேற ஒண்ணு இல்ல, ரெண்டு நாளைக்கு முன்னாலதான் ஐந்து ஊர்ல எனக்கு ரெண்டு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, அவங்களை திரும்பவும் நான் இன்னைக்கு சந்திப்பேரு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. டேய் உங்களை விட்டு பிரிய வேண்டியதா இருக்குண்டான்னு சொன்னேன், அவ்வளவுதான். பாபு உன் ஞாபகார்த்தமா எங்களுக்கு ஏதாவது வேணும்னு மேல விழுந்து பிச்சு பிடிங்கி ஆளு கூட துட்டா தூக்கிட்டு போயிட்டாரு. இங்கேயே வலிக்குது. சரி சரி பாபு, போய் சட்டையை மாத்த. எப்படி மாத்துறது? கொண்டு வந்தது ரெண்டே ரெண்டு செட்டு, அதுல ஒன்னு அழுக்கு, அது மேல போட்டா கார்பரேஷன் ஆத்து அடிக்கும். ரெண்டாவது இதா கண்ணாபின்னு கழிச்சு விட்டாருங்க. மூணாவது ஏது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல நீங்க இந்த பைத்தியக்கார கோலத்தை மாத்திட்டு தான் இங்க வரணும். ஏண்டா வாடா? ஏண்டா போமா, டிஃபன் கொண்டா. ஊர்லயே இப்படிதான்ப்பா, ஏதாவது வம்பு எடுக்காம வரமாட்டான். பாவம், அப்பா அம்மா இல்ல அவனுக்கு, அண்ணி என்ன உயிர். ஏன்பா உன் அப்பா அம்மா
அப்பா அம்மா எனக்கு சின்ன வயசுலயே. ஆஸ்பத்திரி எங்க பாருக்கு? ஆஸ்பத்திரி இல்ல அண்ணி, அது ஆசிரமம். பக்கத்து மலைச்சரிவில் தான் இருக்கு. நிறைய வருமானம் வருதா? வருமானம் அதிகம் இல்லாட்டி போனாலும் வாழ்த்துக்கள் நிறைய இருக்கு. என்னுடைய பேஷன்ஸுக்கு அள்ளி கொடுக்க கை இல்ல, ஆனா அன்ப காட்ட பெரிய இதயம் இருக்கு. ஏப்பா இல்லாதப்பட்டவங்களா அவங்க? ஒரு வகையில இல்லாதப்பட்டவங்க தான் அண்ணி. நான் காசு சேர்க்கறதோட புண்ணியத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சிவா வேதாந்தி மாதிரி பேசுற? ஏஸ் அண்ணி, நொந்து போனவருக்கு தானே வேதனை தெரியும். எந்த விதமான பாதுகாப்பு இல்லாம காட்டு செடி மாதிரி இயற்கையோட தயவிலையே வளர்ந்தவனா? அப்பப்பா எவ்வளவு இடி எவ்வளவு புயல். காயங்கள் உடம்ப மறத்து போக வைக்கும் சொல்லுவாங்க, ஆனா கஷ்டங்கள் என் இதயத்தையே மறத்து போக வச்சிருச்சு. அது சரி, உனக்கு கால் வலிச்சா கை வலிச்சா துணையா? சிம்பிளா கேளுங்களா, நீ கல்யாணம் ஆயிடுச்சான்னு. அப்படிதான் வச்சுக்கேன். நேரம் வந்தா தானே நடக்குது. எனக்கு வரப்போற மனைவி என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவளா, நான் செய்யற தொழில தூய்மையா நினைக்கிறவளா வரணும். எனக்கு பாரமா இல்லாம பெருமையா நினைக்கும்படியா அமையணும். இந்தாங்க ஸ்வீட். அனி நான் என்ன சொன்னேன்? சொன்னதுக்குதான் ஸ்வீட் வந்துச்சேப்பா. ஆமா, உனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? இல்லடி. ஓ, இருக்கா இருக்கா இருக்கா. ஆண்டவனா எனக்கு பார்த்து கொடுத்த ஒரு தங்கச்சி. இப்ப அவளுடைய அன்புலதான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். டிஃபன் சாப்பிடுப்பா. இப்போ நீ என்ன நினைக்கிற நான் சொல்லட்டுமா? ஒரு கையில ஸ்வீட், இன்னொரு கையில காரம், வாயில பைப்பு, எப்படி சாப்பிடுறதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே கீதா? முதல்ல சிவா வாயில இருக்கிற பைப்பு எடுத்து வச்சுக்க, போகும்போது கொடு. இப்ப சாப்பிடலாம். என்னப்பா இதெல்லாம்? இல்ல இல்ல, நானா சொன்ன வேற ட்ரெஸ் கிடையாதுன்னு. நீங்க தான் எதையா மாத்திக்கலான்னு சொன்னீங்க. ஊர் பக்கம் வந்தா இங்க கண்டிப்பா வரணும். உனக்கு நீ ரொம்ப பேசிட்டு இருக்க, அண்ணி தேடுவாங்க போ. மறுபடியும் பைப்ப மறந்துட்டு போறீங்களே. I'm sorry. இப்படித்தான் பழகினதெல்லாம் மறந்துடுவீங்களா? என் மேல யாராவது பிரியம் காட்டினா நான் என்னையே மறந்துடுவேன். அந்ததா என்ன தவிர அவர் மேல வேற யாரும் பிரியம் காட்டக்கூடாது.
மக்களுக்கு மதிப்பிருக்கும் இந்த நாட்டிலே. இதை நான் செல்லும் பாதையில் கண்டு கொண்டேன் இந்த காட்சியிலே. சரியா, இருட்டுற வரைக்கும் இங்கே இரு, ராத்திரி ஆனோன்னு வீட்டுக்கு போ. வாயங்குட டர்ட்டி டாங்கி. இந்தா இத போட்டுக்க. தேங்க் யூ கீதா. உன கொண்டு போய் டிராவலர்ஸ் பங்களாவுல விட்டு போறேன். ஆ, நதிங் டுயிங். நான் இங்க கூட ஹாஸ்பிடல் வரத்தான் போறேன். ஹாஸ்பிடலுக்கா? இன்னைக்கு வேணா கீதா, இன்னொரு நாளை கூட்டிப் போறேன். ஏ வந்தாயமா? கடைசி முறை சொல்லு. ஒருத்தர சந்திக்கணுங்கிற ஆசை மனசுல இருந்தா அவங்க எங்க இருந்தாலும் வரலாம். Is it? Gaitin. எனக்கு உடம்புல வியாதி இருக்கு, குணப்படுத்திடலாம். சில பேர் உள்ளத்துல வியாதியை வச்சுக்கிட்டு
பெரிய மனுஷங்கிற போர்வையில இருக்கிறானே, அவனை எப்படி குணப்படுத்த முடியும்? இவங்களை குணப்படுத்துற டாக்டருங்க இப்படித்தான் இதை சகிச்சுக்கிறாங்க. அவங்க தியாகத்தையும் சேவையை எவ்வளவு பாராட்டினாலும் சார். Is it? I don't think so. உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டுமா? நோ, நான் வரேன் உங்க கூட. ராஜம் எப்படி இருக்க? பிள்ளைக்கு வேண்டுதலுங்க, கோயிலுக்கு போயிட்டு வரேன். சாமி, நீங்க கவனிச்சதுனால எனக்கு இருந்த பெரு வியாதி குணமாயிடுச்சு. மாமனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். ஐயா, தாய்க்கு வந்த வியாதி குழந்தைக்கு வந்துருமோங்கிற பயம். ஐயா, என் வியாதி என் குழந்தைக்கு வராதுங்களே? நிச்சயமா வராது, கவலைப்படாது. இந்த வார்த்தைக்கு கடவுள் உங்களை காலாகாலத்துக்கும் சந்தோஷமா வாழ வைக்கணும். ஐயா, ஒரு குழந்தை பக்கத்துக்குள்ள எனக்கே ஆசீர்வாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டியா? நான் வரேன். பாய், பா, உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டு போறேன். ஏன் அதையே சொல்றீங்க? நான் உங்க கூட வரக்கூடாது. நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். புரியறதுக்கு முன்னால இருந்தது மதி, புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மேல பக்தியே ஏற்படும். டாக்டர், நான் உங்களை குறைவா பேசினதுக்கு என்ன மன்னிக்கிறேன். ஒருத்தனை இந்த சமுதாயமே ஒதுக்கி அதனால அவன் சங்கடப்படும் போது, அவன் இதயம் துடிக்கும் போது, அந்த சத்தம் யார் காதல விழுகுதோ இல்லையோ, கண்டிப்பா என் காதல விழுகுது. எல்லோராலையும் கைவிடப்பட்ட அவனுக்கு நான் என் கையை கொடுக்க தயாரா இருக்கேன். பேட்டா, என் தொழில் உனக்கு, ஏன் பேசாம இருக்கே? வாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அனுப்பப்பட்ட தங்க எனக்கு ஒரு திருக்கான்னு அண்ணிட்ட சொன்னேன்ல, இவதான். பேர் அமுதா. Meet my sister. Hello. இது யார் தெரியுமா? யாரு? ஏய், கிளி இல்ல, இவ பேர் கீதா. என்ன அவளை பார்த்துட்டு இருக்க? அவங்க ஊமையா? Yes. ஏங்க இதை என்கிட்ட சொல்லுங்க? முடியல, தேவையும் இல்லை. ஒருத்தருகிட்ட இருக்கிற குறைய எடுத்து சொல்றது அவங்களை அறிமுகப்படுத்துற மாதிரி ஆகாது, அவமானப்படுத்துற மாதிரி ஆகும். முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி. அம்மா, இது என்ன ஹாஸ்பிட்டல் ஆசிரமமா? இன்னை வரைக்கும் நான் சாமியா, அதனால ஆசிரமம் ஒண்ணே வச்சுக்கே. ஓ, சாரி. சாரி. ஏய், யோ, கமே, கமே. கீதா, இதா டாக்டர் சுரேஷ், என் ரைட் ஹேண்ட். அது என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் கீதா. வாடா. அமுதாவை போலவே இவனும் ஒரு மாணிக்கம். குப்பையில கிடந்தேன்னு சொல்றதை விட குப்பையா கிடந்தேன்னு தான் சொல்லணும். என்ன மனுஷனாக்குன தெய்வமே இவர் தான். ஷேடா, என்ன சொல்லாச்சும்? பேஷண்ட்டுங்களா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை கூப்பிடத்தான் வந்தேன். கீதா, நீ இங்கே இரு, நான் பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நானும் வரேன். வேண்டாம். ஏன் என் மனசு பக்குவம் அடைய இன்னும் கொஞ்சம் நாளாகும் நினைக்கிறீங்களா? நான் எதை நினைக்கிறனோ அதை நீ சொல்றேன். இங்கே இரு, நான் வந்து வீட்டில் கொண்டு போய் சந்திகள். ஹவ் ஆர் யூ? கமான் கமான் கமான். என்ன
என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. என்னம்மா உனக்கு என்ன? அக்காவை குணப்படுத்தினீங்க, அவ கல்யாணம் பண்ணிட்டு சுகமா இருக்கா. அதே வியாதி எனக்கும் வந்தடுத்துட்டாங்க. என்னது எங்க? இதோ அந்த வியாதி தான் உனக்கு எப்படி தெரியும்? ஆரம்பத்துல அக்காவுக்கு இருந்த மாதிரி கை மறந்து போச்சு டாக்டர். எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்காங்க. இந்த வியாதி பெருசாயிடுச்சுன்னா என் வாழ்க்கையே போயிடு டாக்டர். கல்யாணம் எப்போன்னு சொன்ன? அடுத்த மாசம். மாப்பிள்ளைய யார் செலக்ட் பண்ணது? நீ செலக்ட் பண்ணியா இல்ல உங்க அப்பா அம்மா செலக்ட் பண்ணாங்களா? எனக்கு அவர் நல்லா தெரியும் டாக்டர். நல்லா தெரியுமா? கொஞ்சம் தெரியுமா? என்ன டாக்டர், மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாரா, என்ன மாதிரி அசிங்கமா இருப்பாரா? போங்க டாக்டர், எனக்கு பிடிச்சவரையே வீட்லயும் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஐ சி. என்னது? சாமியார் மந்திரிச்சு கொடுத்த கை. நான் விரும்பினவரையே கல்யாணம் செய்துக்கணும்னு அம்மனு வேண்டி கட்டிக்கிட்டேன். ஏன் உன் பிளவுஸ் கையெல்லாம் இவ்வளவு டைட்டா இருக்கு? அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வீட்டுல சொன்ன உடனே உடம்பு அதே நினைப்புல உப்பி போச்சா? ஐயோ சாமி கயிறு கட் பண்ணிட்டீங்களே. முதல்ல உன் கழுத்துல கயிறு இறட்டும், அப்புறம் சாமி கயிறு கட்டிக்கலாம். கையில விரும்புறது இருக்கு, உணர்ச்சி தெரியுது. அப்போ எனக்கு அந்த வியாதி இல்ல அப்படிதான் டாக்டர்? நிச்சயமா உனக்கு அந்த நோய் இல்ல. ரொம்ப நாளா கயிற டைட்டா கட்டிட்டு இருக்க, பிளவுஸ் டைட்டா போட்டிருக்க, அதனால ரத்த ஓட்டு இல்லாம கை மறந்து போச்சு அவ்வளவுதான். டாக்டர் நான் உங்களை சந்திக்கலன்னா இந்த வேதனையே செத்து போயிருப்பேன். உன்ன நான் சாக விட்டா தானே? இது சாதாரண தேமல். நான் ஒரு ஆயின்மெண்ட் கொடுக்குறேன், அதை போட்டுட்டே வா, சரியா போடணும். டாக்டர் உங்க பீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்கன்னா? பீஸா? உன் கல்யாணத்துல எனக்கு நிறைய பிரியாணி போடு, அதான் என் பீஸ். தண்டச்சோறு
என்னமோ கொண்டாம் கொடுத்தா மாதிரி ஜீப்ல ஏறி இவரு உட்கார்ந்துகிட்டு மூணு பேரும் கூத்தன்னா குமாலமன்ன சிரிப்பன்ன இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தியா? இருக்க வச்சவங்களை உங்க அண்ணியாச்சே என்ன என்ன செய்ய சொல்றீங்க? அப்ப இத பத்தி நான் அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன். இந்த பாருங்க, என் பொண்டாட்டி தான் சொன்னான்னு வத்திய குளிச்சிடாதீங்க, அப்புறம் அது தீவிட்டியா எரியும். அக்கா உங்களை பெரிய தான் கூப்பிடுறாரு. என்ன போட்டது? பிக்னிக் போயிருந்த போது எடுத்தது. யார் அந்த பையன்? டாக்டர் சிவா. உனக்கு எப்படி தெரியும்? தம்பி பாபுவோட சிநேகிதர். உன்னை எதுக்காக நான் பிக்னிக் அனுப்புனேன்? குழந்தைங்களுக்கு துணையா இருக்கட்டும். வீட்டுக்கு பெரியவன் அதிகாரம், மூத்தவன் நினைச்சதான் முடிவு. இல்லைங்க, அந்த அதிகாரம் பெருமையெல்லாம் நான் நினைக்கிறீங்க, சத்தியமா நினைக்கிறீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க நிழலுக்கே மரியாதை கொடுக்கிறவனா? எப்படி நீ தான் என் மனசுக்குள்ள ஒரு கற்பனைங்க. அந்த பையனுடைய அடக்கமும் அழகும் நம்ம கீதாவுக்கு பொருத்தமானவன் பட்டது. வயசுக்கு வந்துடுச்சு பொண்ணு, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா. இந்த அனாதான் ஜோடி முடிவு பண்ணிட்டியா? வர்க்கம் என்ன, வழி என்ன, நம்ம குடும்பத்துல வந்து சேர்றவங்க வர்க்கம் என்ன, வரலாறு என்ன, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே நடக்கும். அப்படி நடக்கிறதாலதான் ஒரே கூட்டு குடும்பமா, விழுதுகளோட சேர்ந்து இருக்கிற ஆலமரம் மாதிரி ஒரே வேர்ல இந்த குடும்பம் நிக்குது. அப்படி இல்லைன்னா அங்கங்க முளைக்கிற காளா மாதிரி சிதறி போயிடும். அந்த சிதறலுக்கு நீ காரணமா இருக்க. இதோ பாருங்க, இந்த குடும்பத்துக்கு நாசத்தை நான் சத்தியமா கொண்டு வர மாட்டேன். என்னமோ இந்த பொண்ணுக்கும் அந்த பையனை பிடிச்ச மாதிரி இருந்தது. அண்ணிங்கிற ஸ்தானத்தை விட அம்மாங்கிற ஸ்தானத்துல நான் இருக்கேன். அந்த உரிமையோட தான் காரியம் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியாமலே வேகமா நடக்குது. இல்ல, இந்த வீட்டுல ஒவ்வொரு ஜட்மெண்ட்டும் என்ன கேட்காமலே நடக்கும். அந்த அளவுக்கு போக மாட்டேங்க, போகவும் விட மாட்டேன். ஏதோ என் ஆசைக்கு ஒரு மாலையை கோர்த்து அதை மாலையா பாக்குறதோ மலரா பிரிக்கிறதோ உங்க முடிவு தாங்க. ராத்திரிக்கு பலகாரம். என்ன பலகாரம்? உங்களுக்கு பிடிச்சதுதா, பூ மாதிரி தோசையும் மல்லி சட்னியும். எனக்கு பிடிச்சதுல உனக்கு தெரியுதுல்ல, அப்படியே நடந்துக்க.
கொண்டாடும் கனிக்குள் ஊறும் இனிக்கும் சாரம் கிடைக்கும் காலம் ஆனந்த நாடகத்தை ஆட வந்த பாத்திரங்கள் ஆரம்ப நாளை எங்கே காத்திருக்கும் நேர்த்திரங்கள் காதல் சரித்திரத்தை படிக்க வந்தாயோ கிடையாதுமா. இனி சிவாவோட உனக்கு ஸ்நேகமும் கூடாது. அண்ணி நீங்களா அப்படி பேசுறீங்க? அண்ணி அவர் காத்துட்டு இருக்கார். அண்ணி உன்னை காத்திருக்கிற தகுதி அந்த பிள்ளைக்கு உண்டுன்னு நான் எவ்வளவு எடுத்து சொன்னாலும் இந்த வீட்டு பெரியவங்க முடிவு வேற விதமா இருக்கேம்மா. ஓ பெரியவங்களுக்கு அவரை பிடிக்கல அவ்வளவுதானே? உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. அது வேறம்மா. வேற என்ன சொல்லி பேசாம இருந்துட்டா? பேசுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையே. என்ன நீங்களே ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிச்சு வச்சீங்க. அந்த தவறுக்கு தண்டனையாத்தா நானே வாயால உன்னை போகாதேன்னு தடுக்கிறேன். அண்ணி இன்னைக்கு மட்டும் கடைசியா நான் போக அனுமதி கொடுங்க. எல்லாரும் சேர்ந்து வெளியேற கொட்டினா நீங்களும் அங்க கூட சேர்ந்துக்கிறீங்க. எல்லாருக்கும் நான் கட்டுப்பட்டு விடாச்சே. மன்னிக்கணும் அண்ணி, இதெல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு கட்டாயம் நான் போய் தான் தீரணும். கீதா கீதா நான் சொல்றதை கேளுமா? உன் செய்கைக்கெல்லாம் நான் தான் பதில் சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் முன்னால என்னை குற்றவாளியா நிறுத்திடாதம்மா. கீதா குடுமையை பாத்தீங்களா சாமி? எனக்கே பொய் வாக்க கொடுத்தீங்க.
சத்தியமா சொல்றேன் சாமி, என் மாமனை நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், இந்த குழந்தைய நான் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேங்க. பாலை கொடுத்த என் குழந்தைக்கு பாவத்தையும் சேர்த்து கொடுத்துட்டேங்க சாமி. இவ என் புள்ளதா, என் மகதா, ஆனா இந்த உலகத்துக்கு அவன் புள்ள இல்லைங்க. குப்பை ஆயிட்டா சாமி, குப்பை ஆயிட்டா. என் கணக்கு தப்பா போச்சு, என் ஆராய்ச்சி எல்லாம் வீணா போச்சு. My God! நான் என்ன படிச்சேன், எதுக்கு படிச்சேன், அந்த தாய்க்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் தோத்துட்டேமா, நான் தோத்துட்டேன். இங்க பாருங்க, வியாதிக்கு மேல விதின்னு ஒண்ணு இருக்கு, அது பாதிக்கும் போது டாக்டர் என்ன செய்ய முடியும்? விதியை நம்புறதான் அந்த வியாதி குணப்படுத்துறேன்னு நான் ஏன் வாக்குறுதி கொடுக்கணும்? இந்த டாக்டர் தொழிலுக்கு எதுக்காக வரணும்? நான் குற்றவாளி, குற்றவாளி தான். இப்ப பாருங்க, ஏன் இப்படி அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? கீதா, நான் போட்ட கணக்குல அந்த குழந்தை மட்டும் தோக்கல, நானும் தோத்துட்டேன். நீ போய் இருந்து. நான் போறதாண்டா, அண்ணியோட தடங்களை மீறி எதுக்காக உங்க கூட வரணும்? இது பாருங்க, இனி காலம் முழுவதும் உங்க கூட வருவேன். நான் உங்க மனைவி, என்னை ஏமாத்தாதீங்க. நீ என் மனைவியா? நோ நோ, ஐ டோன்ட் லவ் யூ. எஸ், ஐ டூப்ட் யூ, ஐ பிளேட் வித் யுவர் எமோஷன்ஸ். நவ் யூ ஆர் லக்கி, கெட் அவுட், கெட் அவுட் ஆஃப் மை லைஃப். ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ. சோ பாருங்க, என்ன வெறுக்கறதா இப்ப ஒரு நாடகம் ஆடுனீங்களே, அது ஏன் எனக்கு தெரியல. என்ன மட்டும் இல்ல, யாரையுமே உங்களால வெறுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை கேக்குறேன், நம்பிக்கை கொடுத்ததுனால ஒரு குழந்தையோட வாழ்க்கை நாசமாயிடுச்சுன்னு கவலைப்படுறீங்களே, ஆனா எனக்கு கொடுத்தீங்களே நம்பிக்கை, அது தப்பு இல்ல? சரி, போன்னு சொல்லிட்டீங்கல்ல, போறேன். ஆனா எங்க போறேன், எதுக்கு போறேங்கிறது என் முடிவு. குங்குமத்தை என்னைக்கும் நான் உங்களுக்கு சொந்தம், மனசார நினைச்சு இந்த குங்குமத்தை நெத்தில் எடுங்க. ஒண்ணுமில்லை, குங்கும வச்சதுக்கு அப்புறம் நீ நானும் ஒண்ணுங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். அதுக்கு முன்னாலே என்ன பத்தி நீ புரிஞ்சுக்க வேண்டாம். புரிஞ்சுக்க முயற்சிக்கிறேங்க. சொல்ல முடியாத பல ரகசியங்கள் என் மனசுல இருந்தாலும் என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எந்த காரியத்தையும் செய்யவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். அதை நீ நம்பணும். சின்ன வயசுல என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான சம்பவம் தான் என்ன ஒரு பெருநோய் டாக்டர் மாத்துச்சு. ஒரு லட்சியத்துக்காக சமுதாயத்தால ஒதுக்கப்படுற இந்த பரிதாபத்துக்குரியவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க இந்த தொழிலை நானே விரும்பி ஏத்துக்கிட்டேன். அந்த தியாக உள்ளந்தான் என்ன உங்களுக்கு அடிமையாக்கி. இதோ பார், இந்த உள்ளத்துல முதலிடம் நோயாளிகளுக்கு உனக்கு இல்ல, அதை நீ விரும்புறியா? முதலிடம் எனக்கு இல்லாதால ரெண்டாவது இடமாவது எனக்கு சாஸ்திரமா கிடைக்கணும். அது போதும். இன்னும் ஏதாவது கேட்கணுமா? கீதா, அவங்க நல்வாழ்வுக்காக பாடுபடுற எனக்கும் அந்த நோய் வராதுங்கிறது என்ன நிச்சயம்? இப்படி அடுத்தவ வேதனையை தன் வேதனையா நினைக்கிறவருக்கு ஆண்டவன் அந்த தண்டனையை கொடுத்தான்னா கருணைய உள்ளத்துல இருந்து எடுத்துட்டு அவன் வெறும் கல்லாயிட்டாங்கிற முடிவுக்கு வந்துடுறேன். எடுத்த குங்குமத்தை கீதா,
உன்னை பத்தி நான் போட்ட கணக்கிலேயும் அதோ எரியத விளக்கு, அதுல வெறும் ஜுவாலையை நான் பார்க்கல, என் மனசாட்சிய பார்க்கிறேன், என் தாய பார்க்கிறேன். அந்த தாய் மேல் ஆணையா, என் மனசாட்சி மேல் ஆணையா? இன்னையிலிருந்து நீ என் மனைவி. கவனை பதில் சொல்லட்டும், நானா சொல்லல, நானா வரவழைப்பேன். சொல்லு 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 சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், என் புருஷன் பேரு நான் சொல்ல மாட்டேன். என்ன சொன்னேன்? சிவா உன் புருஷனா? அந்த அநாத பையன் உன் புருஷனா? வளர்த்த பாசத்துக்கும் பிரியத்துக்கும் உங்களால சமாதி கட்ட முடியுமா? கேக்குறேன். ஆத்திரத்துல வாய் திட்டலாம், கோபத்துல கை அடிக்கலாம், ஆனா உங்க இதயத்துல இருந்து அவனை எடுத்து எரிஞ்சிட முடியுமா? லட்சுமி, நீ எதுக்கா அவளுக்கு பக்கால் வாங்குற? பெருசா பெத்தவ மாதிரி. என்ன சொன்னீங்க? என்ன பார்த்த அந்த கேள்வியை கேட்டீங்க? எனக்கு குழந்தை பிறந்தா இதுங்க மேல இருக்கிற பாசம் எங்க குறைஞ்சு போயிடுமோங்கிறதுக்காக ஆண்டவனா பார்த்து எனக்கு குழந்தை கொடுக்கலையேன்னு சந்தோஷப்பட்டேங்க. எங்க சுமந்தா தான் சொந்தமா, எடுத்து வளர்த்து இத்தனை காலம் என் குழந்தையா மதிச்சு நான் வளர்க்கிறேனே, அவளுக்காக என் ரத்தம் துடிக்க கூடாதா? யார் யாருக்கு என்ன சொந்தம்ன்ற விளக்கமோ வியாக்கியானமோ எனக்கு தேவையில்லை. அண்ணங்கிற சொந்தத்தை நான் இந்த நிமிஷத்தோட அறு தெரிஞ்சுட்டேன். எஸ், ஒன்ஸ் ஃபார் ஆல் திஸ் இஸ் மை டெசிஷன் அண்ட் கன்க்ளூஷன். நாளைக்கு காலையில் அவ என்ன பார்க்க கூடாது, அவ முகத்துல நான் முழிக்க கூடாது. என் பொண்ணுக்கு கட்டுப்படுற என் அருமை தம்பிகள் இருக்கிற அந்த வீட்டுல இந்த அவமான சின்ன இருக்க கூடாது, நிச்சயமா இருக்க கூடாது. அந்த பையன் ஒரே ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணா. நான் அவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேனா? நீங்க என்ன வெறுத்தாலும் என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியலையே. தாய் முகமே அறியாது எனக்கு. நீங்க தானே நான் தாய் தந்தை எல்லாமே. என் தங்கச்சி இல்லைன்னு நீங்க என்ன தூக்கி எறிஞ்சாலும் யாரோ ஒரு பொண்ணு ஆசீர்வாதம் கேட்கறான்னு நினைச்சுக்கோங்க அண்ணா. சௌபாக்கியவதியா இருன்னு
உங்க வாயால சொல்லவே மாட்டீங்களா? அது வேண்டாம், போய்வான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா. அது கூட வேண்டாம், போனாவது சொல்லுங்கண்ணா. என்ன வக்கீலா நடந்துக்கிறீங்களா? ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டா அது கமிட்மெண்ட் ஆயிடுமோன்னு பயப்படுறீங்களா? நான் இங்க வழக்குக்கு வரலன்னா புதுசா வாழ்க்கையை ஆரம்பிக்க போறமே, போற இடத்துல எனக்கு சுகமும் சந்தோஷமும் கிடைக்கணுமே, அந்த ஆசைக்காக உங்க ஆசீர்வாதத்துக்காக நான் இங்க நிக்கிறேன்னா. அண்ணா என்ன குற்றவாளியா நினைச்சீங்கன்னா அது என் தப்பு இல்ல, உங்க தப்பு. இத பாருங்கண்ணா, இப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சிருந்தா அண்ணிய போல எனக்கும் 12 வயசுலயே உங்களுக்கு பிடிச்சவரா பாத்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். அப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஏன் இப்படி செய்யல? என்ன மன்னிச்சிருங்கண்ணா, ஆத்திரத்துல நான் ஏதோதோ பேசிட்டு, எங்க இருந்தாலும் உங்க ஆசீர்வாதம் எனக்கு உண்டுங்கிற நம்பிக்கையோட நான் போறேன்னா, நான் போறேன்னா. போயிட்டு வரட்டுமா அண்ணி? சௌபாகியவதியா போயிட்டு வாமா. இந்த அம்மா என்ன நீ? தெய்வமா போன உங்க அம்மா உடனே இது உனக்கு சொந்தம் இல்ல. என்ன இந்த வீட்டு பொண்ணா யாருமே நினைக்கல, எனக்கு ஆசீர்வாதமும் பண்ணல. பாருங்க, நான் பிறந்ததுல இருந்து எனக்கு சொந்தமா இருந்தவங்கள்லாம் இன்னைக்கு நான் போகும்போது எனக்கு வழி அனுப்பவோ வாழ்த்தவோ யாராவது நிக்கிறாங்களான்னு. நான் இந்த வீட்டு பொண்ணு இல்ல, யாரும் இந்த நகையும் எனக்கு சொந்தமில்லை. அப்படி சொல்லாது கீதா, அவர் வந்துட்டாரண்ணி. இதை எடுத்துக்கிட்டு போமா? வேண்டாம். என்னைக்கு எங்க அண்ணன் மனசு மாறி அவரா எனக்கு ஆசீர்வாதம் பண்றாரோ அன்னைக்கு அவர் கையால நான் வாங்கிக்கிறேன். வர்றேன். மக மாதிரி வளர்த்து போட்டு போறாங்க, நம்ம கீதா போற என்னங்க உங்க மனசுல கல்லா எடுத்து போறானே சிவா? அவன் மனசுல கல்லா தெரியல, ஓடி கொஞ்சம் பறந்து குத்துற மாதிரி கொண்டு போறாரு. தவிர அவன குடும்ப பொண்ணு நினைச்சானா? நினைக்கிறேன். அண்ணன்கிற ஒரு உருவம் பாசத்தை கொட்டி வளர்த்த இந்த ஜென்மம் உறவு அருந்து போக கூடாது இருக்கா? இருக இருக பிடிச்சிருந்த இந்த ஜேட்டம் இதுகிட்ட மரியாதைக்கா வேண்டாம், மரியாதைக்கா வேண்டாம். லட்சுமி ஏன் சொத்தை அபகரிச்சுட்டு போறானே? அதுக்காவது ஒரு வார்த்தை ஐயா உங்க சொத்துக்கு நான் சொந்தக்காரன் ஆயிட்டு அதனால நான் கொண்டு போறேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னாரு. இவளும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எங்கிட்டயே நியாயம் பேசிட்டு போறாளே, இவளுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் அவளுக்கு? சமைக்க கத்து கொடுத்துருக்கியா அவளுக்கு? இல்லைங்களே. புருஷனுக்கு காலை வலிச்சா கையை வலிச்சா நீ எனக்கு பணிவிட செய்தியே அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கியா அவளுக்கு? இல்லையே. சனி புதன புருஷனுக்கு என்ன தேய்ச்சிப்படுதோ அவன் போக்குக்கு தகுந்த மாதிரி பிரியமா அனுசரிச்சு நடந்துக்கணும் இதெல்லாம் அவன் தெரியுமா அவளுக்கு? இல்லையே. இன்னும் என்ன தெரியும் அவளுக்கு? அவளுக்கு என்ன தெரியும்? இதுதான் தலை காவேரி, காவேரி உற்பத்தி ஆகிற இடம். எவ்வளவு பெரிய காவேரி நதி இந்த சின்ன இடத்துல உற்பத்தி ஆகிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? ரிஷி மூலம் நதி மூலம் கேட்காதேன்னு சொல்லுவாங்க,
அவங்க எங்க பிறக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, பின்னால எவ்வளவு மாபெரும் காரியங்களை சாதிக்கிறாங்கிறத முக்கியம். தலைவன் சூட நீ மலர்ந்தா, திறந்த பயனை நீ அடைந்தா. மலரே குறிஞ்சி மலரே, சாப்பிடாமே படிச்சீங்களா?
எனக்கு இந்த பால் வேண்டாம். ஆறி போச்சு வேண்டான்னு சொன்ன. காத்தே இல்லை. பால் நிலம். ஆமா, எவ்வளவு அழகா இருக்கு. நிலம் இங்க இருக்கு. என்ன சூடா இருக்கு. என்ன உங்க மூச்சு. உன் மூச்சு எப்படி இருக்கு பாக்கலாம். இந்த தங்கத்தோட பஞ்சம் எல்லாம் பறந்து போகும். ஐயோ ஐயோ ஐயோ, அடி பாவி மகளே, நீ பார்த்து வர மாட்ட. இருப்பு வேறையா உனக்கு? என் சோத்துலயே மண்டாண்டி போட்டி அடி. நீ நல்லா இருப்பியா? கேலியா பண்ற? நீ உன்னை சொல்லி குத்தம் இல்லடி. எங்கயோ பிறந்ததை தூக்கி வச்சுக்கிட்டு தலை மேல தங்கச்சி தங்கச்சின்னு குதிக்கிறாரே, அந்த டாக்டர் சொல்லணும். இப்ப சிரிச்சுக்கிட்டு போடி, ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா அழத்தான் போற. புதுசா ஒரு சீமை பொட்டை வாங்கியிருந்தே, அது போட்டுதுமா? முட்டை பெருசா இருக்குது இல்ல? மகாலட்சுமி மாதிரி இருக்க தாயி, நீயும் என் புது கோழி மாதிரியே. போ தங்கம், அது வேற வேலை இல்ல. அவ தெரிஞ்சுக்கலாம், நாம புரிய வைக்க வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு அவன் அப்படியே சந்தோஷமா இருக்கிற குழந்தைய கனவுல இருந்து ஏன் முழிக்க வைக்கணும்? அவளுக்கு உங்க மேல ரொம்ப பிரியம் இல்லை. என் மேல மட்டுமல்ல, இங்க இருக்கிற மலை மரம் செடி குடி பூச்சி புழு நீர்வீழ்ச்சி அத்தனை மேலே அவளுக்கு பிரியம். இவ்வளவு ஏன், நேத்து அவளை தேள் கடிச்சது இல்ல? இப்ப போய் பாரு, அந்த தேள் அடிச்சிருக்க மாட்டான். ஒரு டப்பாக்குள்ள போட்டு இனிமே யாரையும் கொட்டக்கூடாதுன்னு புத்தி சொல்லிட்டு. பெரியவர்களே, டாக்டர் சிவா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அகதிகளாக வந்தவர்கள் அரசாங்கம் கொடுத்த தரிசனங்களில் உழைத்து அதை அமோக விளைச்சல் நிலங்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அதில் ஒரு பகுதியை பெருநோயிலிருந்து மீண்ட ஏழைகளுக்கு உரிமையாக்கி கொடுக்க முன் வந்திருப்பது பாராட்டத்தக்கது. இவற்றிற்கெல்லாம் சிகரமாக விளங்குவது டாக்டர் சிவா அவர்களின் தொண்டு. இப்பொழுது இந்த விழாவில் டாக்டர் சிவாவுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் இந்த மக்களின் சம்பிரதாயப்படி பரிசளிக்கிறார்கள். வாங்க வாங்க.
கண்ணங்கருத்த குயில் நீரத்தவளே, கண்ணம் குழியும் வண்ணம் சீரித்தவளே, கண்ணங்கருத்த குயில் நீரத்தவளே, கண்ணங்குழியும் வண்ணம் சீரித்தவளே, தென்னங்கூறுத்து ஏன வாழந்தவளே, என்னை கண்டாலே மேலும் கீழும் வாழந்தவளே, ஆரஞ்சு தோட்டம் பக்கம் மாட்டம் போட்டு வந்தே, ஆரஞ்சு தோட்டம் பக்கம் மாட்டம் போட்டு வந்தே, நாரஞ்சு நாடாகும் என் நோட்டம் போட்டு வந்தே, நாரஞ்சு நாடாகும் என் நோட்டம் போட்டு வந்தே, கண்ணங்கருத்த குயில் இறந்தவளே, கண்ணம் குழியும் வண்ணம் சீரித்தவளே, நீ எங்க போயிட்ட? டான்ஸ் முடிஞ்சு பாக்குற, நம்ம பொண்டாட்டி காணோம், நீ எங்க போனே?
பரவாயில்லையே, அந்த பொண்ணு பக்கத்துல இருந்தப்ப கூட என்ன பத்தி ஞாபகம் வந்திருக்கு. எந்த பொண்ணு? எந்த பொண்ணு? அமுதா. அமுதா, ஸ்வீட் நேம் சொல்லும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. நான் வச்ச பேர் தான். ஓ, நீங்க வச்ச பேர் தானா? எஸ். அதுக்கு முந்தைய என்ன பேரும்? இந்த சந்தோஷமான நேரத்துல எனக்கு சிரிக்கணும் போல இருக்கு. பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி என்ன அழ வைக்காத ப்ளீஸ். அது சரி, ஒரு வயசு பொண்ணு இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா ஊர் உலகம் என்ன சொல்லும்? அவளுக்கு எப்ப கல்யாணம் பண்றதா நினைச்சிருக்கேன். அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய விஷயம்னு நான் நினைக்கல. எதை எடுத்தாலும் ஒரு சிக்கல், ஒரு குழப்பம். இப்ப உனக்கு தெரிய வேண்டாம், என் துக்கத்துல உனக்கு பங்கு வேண்டாம். இப்படியே பதில் சொல்றதுக்கு என்னையே உங்க மனைவி எடுத்துக்கிட்டீங்க. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் என் மனசாட்சிக்கு விரோதமா இருக்காது. அதுக்கு மேல நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானே நான் உன கல்யாணம் செய்துக்கிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ வேற ஏதாவது பேச, தலையெல்லாம் சுத்துது. போதும், நாளைக்கு நான் எங்க வீட்டுக்கு போக போறேன். கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு எங்க வீடுன்னு சொன்னா அது புருஷன் வீடு தான். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க, நாளைக்கு நான் போறேன். என் மேல உண்மையான பிரியம் இருந்தா ஏன் உங்க வீட்டுக்கு போறேன்னு கேட்டீங்களா? குடிபடையோட இந்த வீட்டுல செவத்துல அடிச்ச ரவிட்டானே மாதிரி கடந்த திங்கல அவங்க அவங்க அப்பா வீட்டுல இருந்து அரிசியும் பருப்புமா கொண்டாந்து கொட்டிட்டு தான் திங்கிறாங்க. சும்மாவா இல்ல என்ன? சாட வேண்டி இருக்கு, சாட. வருத்த இந்த நேரம் பார்த்துதான் மண்டுவான். சரி சரி, சண்டை அப்புறம். முதல்ல சாப்பாட்ட கவனிங்க. அண்ணே ரசம். முதல்ல உங்க சின்ன கிட்ட சமரசமா பழகுமா? ஆம்பளைல அடிச்சுக்கிறாங்க ரெண்டும் பொம்பளைங்க, அங்கேயே சமரசம். ஏமா, உன் புருஷ சாப்பாட்டுக்கு வர்றானே? வர நேரம் தான். வந்து ஆகணுமே. அவர் இங்க இப்ப வரப்போறாரு. மேச காலியானாதான் வருவாரு. தட்டுல என்னைக்கு சாப்பிட்டிருக்காரு? பெருசா தாம்பாளம் தான் வைக்கணும். அண்ணி பாத்தீங்களா, குத்தலா பேசுறத. குட் ஆஃப்டர்நூன் மச்சான். அடடா மாப்பிள்ளையா, வாங்க வாங்க. ஆமா மாப்பிள்ளை, பிஎல் படிச்சு முடிச்சு 6 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு தான் முதல் வாட்டி கவுன் போற மாதிரி தெரியுது. ஏண்டாடே, அது பிடிக்காத உனக்கு? அவன் லைஃப்லயே இப்பதான் ஃபர்ஸ்ட் கேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கான். டபுள்ஸ் கேஸ் வயதா வாங்க போறான் இல்லையா? டேய் சும்மா ரா. என்னங்க, இன்னைக்காவது கோர்ட்ல ஏதாவது பேசுனீங்களா? விட்டானா? எழுந்து நின்ன, எட்ட பார்த்து, இவர் ஹானர் அப்படி என்ன டை டை டைன்னு மணி அடிச்சது. ஜட்ஜ் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு. சாப்பாடா? நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன். ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை, கொஞ்ச நேரத்துல மாப்பிள. 6 மணிக்கு டிஃபன் கொஞ்சம் ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வந்தா அவ சீராட வந்தாளா இல்ல மனத்தாங்களோட வந்தாளான்னு அவ முகத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? உண்மையை சொல்லிடுறேன். நேற்று ராத்திரி நம்ம மலை ஜனங்கள்லாம் ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்க. அங்க போறவங்களுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுப்பாங்க, அதை கண்டிப்பா சாப்பிடணும், இல்லாட்டி போனா கோச்சுக்குவாங்க. எனக்கும் கொடுத்தாங்க, நானும் சாப்பிட்டேன். பட் ஐ அம் நாட் எ ட்ரங்கர். நீ எந்த காரணம் சொன்னாலும் சரி, ஒரு பொண்ணு தான் சீதையா இருக்காளோ இல்லையோ, தான் புருஷன் மட்டும் ஸ்ரீராமனா இருக்கணும்னு விரும்புவாப்பா. அதுவும் இந்த நிலைமையில கீதாவுக்கு எந்த கவலையும் கொடுக்க கூடாதுப்பா. இந்த நிலைமைனா கீதாவுக்கு என்ன? அண்ணி அண்ணி, கீதாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஐ கான், என்னால தாங்க முடியாது. அவ தாங்குறேங்கிறாளேப்பா, ஒன்னோ ரெண்டோ தெரியல. நீ டாக்டர் தானே? அவ நாடி பிடிச்சு பாத்திருக்கியா? என்ன ஜுரமா? பைத்தியம் பைத்தியம். நீ புது வீடு பார்த்திருக்கேன்னு சொன்னியே, அங்கே மேஜையும் கட்டிலும் போடுறதுக்கு முன்னாலே ஒரு தொட்டில போடப்பா.
my wife. எனக்கு பாப்பா என்னால போய் சொல்ல தெரியல எனக்கு. தாஜா பண்ணினா தான் இந்த ரோஜா சீரிக்கு முன்னான தாஜா பண்ணுறீ. தாஜா பண்ணினா தான் இந்த ரோஜா சீரிக்கு முன்னான தாஜா பண்ணுறீ. இந்த கீதாவுக்கு தோறாயி போய் ஏதாவது சொல்லணும் நான் என்ன பண்ணுவே. இந்த கீதாவுக்கு தோறாயி போய் ஏதாவது சொல்லணும் நான் என்ன பண்ணுவே. தாஜா பண்ணினா தான் இந்த ரோஜா சீருக்கு முன்னா நான் தாஜா பண்ணுவேன். சினிமா நம் உறவை கெடுக்க வருமா? உனக்கு பிடித்த சினிமா நம் உறவை கெடுக்க வருமா? கணவன் முழித்திருக்க மனைவி முறைத்திருக்க கலகம் ஊட்டி விடல் தகுமா? கணவன் முழித்திருக்க மனைவி முறைத்திருக்க கலகம் ஊட்டி விடல் தகுமா? எனக்கு மறதி அதிகம் இருக்கு உனக்கும் தெரியும்.
நெருப்பை தொடவோ சிரிப்பு மூட்டி விடவோ இடுப்பு மடிப்பை தொடவோ சிரிப்பு மூட்டி விடவோ குலுக்கும் இடை நடந்து வலிக்கும் இடம் அறிந்து உடம்பை அமுக்கி விட வரவோ வளையல் கரத்தை தொடவோ விரலை சொடுக்கி விடவோ உனக்கு பிடித்தபடி நடக்கும் அடிமை அடி உறுதி மொழி எழுதி தரவோ ஆஹ தரவோ ஆஹ தரவோ தாஜா பண்ணி நான் தாயில் ரோஜா சிரிக்கும் முன்னா நான் தாஜா பண்ணி கீதாவுக்கு தோதாய் போயதாவது சொல்லணும் நான் என்ன பண்ணுவேன் படுக்கை விரிக்கும் நேரம் பழசு மறந்து போகும் படுக்கை விரிக்கும் நேரம் பழசு மறந்து போகும் சிவக்க சிவக்க ஒன்று கொடுக்க கொடுக்க இன்று இருக்கும் கோபம் விடை கூடும் விளக்கை அணைத்து போட்டு விடிய விடிய பாட்டு படிக்க தொடங்கியதும் பாடம் விளங்கியதும் முடிக்க முடிக்க இன்னும் கேட்கும் ஆ கேட்கும் ஆ கேட்கும் இந்த கீதாவுக்கு தோதாய் போயதாவது சொல்லணும் நான் என்ன பண்ணுவேன் தாஜா பண்ணி நான் தாயின் ரோஜா சிரிக்கும் நான் தாஜா பண்ணுறேன் தாஜா பண்ணுறேன் சுரேஷ்
டியூட்டி நேரத்துல ரெண்டு பேர் எங்க போயிட்டு வரீங்க? நானும் ரவுண்ட்ஸ் போய் நீ ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா பேஷண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? சாரி டாக்டர். I don't like it. இனிமே இந்த மாதிரி ஒன்ன பார்த்தேன், I'll be very serious. Be careful. Ready? Ashit. Suresh. என்னடா கேஸ்? தனக்கு இணங்காத காதலன் ஒருவனை லண்டன் சீமாட்டி பலவந்தப்படுத்தி கெடுத்திருக்கிறாளாம். இதுக்கு ஒரு கேசா? அவ என்ன பொம்பளை? நம்ம நாட்டு பெண்கள் அப்படியா நடந்துக்குவாங்க? ஒரு தாய் மாதிரி அன்போட. உங்களை புரிஞ்சு எங்க அம்மா வீட்டுல இருந்தனா அங்க இந்த கோழி கோழி கொத்திக்கிறதும் ஆட்டுக்காடு மோதிக்கிறதும் அதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி ஆசை வராதா? ஆசை வந்தா கோழிய குருமா பண்ணி சாப்பிடு, ஆட்டை கைமா பண்ணி சாப்பிடுறது. ஆமா, நான் என்ன திங்கிற ஆசையா? இது லண்டன் கேஸ் தான். அப்படி ஒரு உல்லாசம், இப்படி ஒரு சல்லாபம், இந்த பழைய சின்னப்பா கண்ணாம்ப மாதிரி. ஏண்டி, உனக்கு உயிரோட இருக்கிறவங்க பேர ஞாபகத்துக்கு வராதா? மறந்தே போச்சு. என்னங்க, 7 மணிக்குள்ள போயிடுங்க, கடையை சாத்திடுவோம். ஓகே. ஆமா, போகும்போது ஓகே, வரும்போது தாஜா பண்ணே நாத்தா இந்த ரோஜா சிரிக்கும் நான் தாஜா பண்ணுவேன். இதுதான் வீடா? இதென்ன சாமியை தூக்கி மரத்துல வைப்பாங்க, நீ மாடியில வச்சிருக்கிய? சரிவா, நான் பூ பண்ண வந்திருக்கேன், தலை சிவி பிஞ்சு விடுறேன். மதுரை மல்லி நல்ல வாசனை இல்ல? பரவாயில்லையே, சின்னிக்கு வாசனை கூட தெரியுதே. ஏன், எனக்கு என்ன மூக்கு இல்ல நினைச்சிய? உங்க அண்ணனுக்கு மட்டும் என்ன வாழுதான், தஞ்சாவூர் குடமிளகாய பாதி நறுக்கி ஒட்ட வச்ச மாதிரி மூக்கு. அதற்கட்டும் உன் புருஷன் எங்க? ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். என்ன தர்மாத்மா கூட்டத்துக்கு கேக்கணுமா? உன்கிட்ட ஒண்ணு கேக்கணும்னு இருக்க. உன் புருஷன் உன்னை தொடும் போது நல்லா கைய கழுவிக்கிட்டு தானே தொடுவாரு? ஏன் கேக்குறேன்னா, அவர் பாக்குற நோய் ஒட்டுவார் ஒட்டியாம. அண்ணே, சரி சரி, பெரியவரே சொல்லி பெரிய காரை எடுத்து வந்திருக்கிறேன், நம்மளே ஆஸ்பத்திரிக்கு போய் உன் புருஷனை கூட்டிக்கிட்டே போயிடலாம். ராத்திரி விருந்துக்கு கோழி குருமாவும் ஐரமீன் குழம்பு வைக்க சொல்லியிருக்கேன். உன் புருஷனுக்காக இங்கேயே காத்துக்கிட்டு இருந்தோம்னா எல்லாம் ஆறி அவளா போகும். போய் சீட் எடுத்துட்டு வா. டாக்டர் பாய், கை குணமா போச்சு? வெரி குட்.
இனிமே பேண்டேஜ் வேணா ஆயின்மெண்ட் போட்டா போதும். பாய் அல்லா உங்களை நல்லா கவனிச்சுப்பார். அப்பதா பாய்க்கு ஆயின்மெண்ட் போட்டாங்க. பரவாயில்லையே, மூஞ்சில இருந்து தடிப்பெல்லாம் மாறி போச்சே. வெரி குட் சுரேஷ், இந்த அம்மாவுக்கு மெடிக்கல் ஃபிட் ஒரு சர்டிபிகேட் எழுதி கொடுத்துரு, மறுபடியும் வேலைகள் தாங்க. நீ கொஞ்சம் உட்காருமா, எழுதிட்டு. பை தி பை சுரேஷ், இன்னைக்கு என்னுடைய வெட்டிங் டே, சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லி கீதா உத்தரவு போட்டிருக்கா. மேலெடுத்து கட்டிலே தட்டக்கூடாது, நீங்க போங்க, நான் கவனிச்சு. தேங்க்யூ டாக்டர். சீக்கிரமா குழந்தை பிறக்க டேட்டி அனௌன்ஸ் பண்ணுங்க, அது அவளுக்கு தான் தெரியும். அம்மா 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 அம்மா, அமுதா என்னாச்சு? திடீர் மாய வீழ்த்தாங்க. அமுதா உனக்கு என்னாச்சு? அமுதா அமுதா அமுதா, என்னம்மா என்ன? காந்தி இருக்காது, இருக்கக்கூடாது. குழந்தையா இருந்தடி வைத்த ஒரு குழந்தையை சுமக்கிறியே, உன்னை நெருப்பு நினைச்சு நீயே ஒன்னு சுட்டுக்கிட்டியே. உண்மை சொல்லு, யாரு யாரு? அண்ணா வந்து திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். சொல்லு என் கண்ணுல, இது ஆத்திரப்படக்கூடிய தவறு இல்லம்மா, அழக்கூடிய தவறு. வயிற்றுல பாரத்தை சுமக்கிறியே, அதுக்கு காரணம் யாரு? அது உனக்கு குழந்தையா இருக்கலாம், நாளைக்கு அதே ஊர்ல கதையா போயிடும். உண்மைய சொல்லுமா அம்மா, உண்மைய சொல்லுமா? ஆண்டவா, வாய் இல்லாத குழந்தை இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டியே, யாருமா யா? சுரேஷ் பட்டியப்பா, வெரி குட் வெரி குட். கொஞ்சம் பொறு, அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுறேன். மூணு பேருமா சேர்ந்து போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு முடிச்சிடலாம். எதுக்கு கல்யாணம்? ஏ எனக்கு அம்மாவுக்கு என்ன சம்பந்தம், என்ன உறவு? உங்க உறவுக்கு அவ வயிற்றுல வளர்ற கருவே சாட்சி. அவளை விட்டுட்டு ஓட பாக்குறப்பார், நீயே சாட்சி. எனக்கு இந்த வேலை பிடிக்கல, போற. உன் வேலை எனக்கு பிடிக்கல, அதனால்தான் தடுக்கிறேன். ரேஷ், அவளை வளர்த்தவனா, உன்னை வாழ வச்சவனா, இதுக்கு நான் மறுப்பு சொல்லவா போறேன்? வாட் ஐ ஃபீல் இஸ், நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அவசரப்பட்டிருக்க வேண்டாம். நீங்களும் இவ்வளவு அழகா என் மேல பழிய தூக்கி போட வேண்டாம். சுரேஷ், அமுதாவுக்கு பேச தெரியாது, ஆனா கண்ணு இருக்கு, அவ குருடி இல்ல. இதப்பா, வயசு வந்த ரெண்டு பேர் ஒன்னா பழகும் போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஏதாவது நடக்கத்தான் செய்யும். அதுக்கு தண்டனை கொடுக்கறத விட வாழ்த்து கொடுக்கறதா நல்லதுன்னு நினைக்கிறவனா? ஆனா அதே தவறு உபத்தா மாறிடுச்சுன்னா நான் அதை விரும்ப மாட்டேன், என்னால அதை தாங்க முடியாது. அந்த அளவுக்கு என்ன கொண்டுட்டு போய் விட்டுட மாட்டேன் நினைக்கிறேன். பாக்குறீங்களா, யாரோ செஞ்ச பாவத்துக்கு நானும் காரணம். அந்த அளவுக்கு நான் ஒண்ணு இழுத்த வகையே இல்ல, யாரும் முட்டாள் இல்ல. யாரோ இல்லடா, யாரோ நீ அமுதாவும். நெருங்கி பழகினதை என் கண்ணால பார்த்தேன். பழகலாம், நீங்க என்ன பழகிறீங்க? சுரேஷ், நிதானிச்சு பேசு. ஏன் நிதானிக்கிறோம்? என்னை விட உங்களுக்கு உறவு அதிகம், உரிமை அதிகம். ஏன் நீங்க இந்த பாவத்தை செஞ்சிருக்க கூடாது?
அவன் தங்கடா கூட பிறந்தவனா? அண்ணனுக்கு நம்ம மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு சோதனை பண்ணி பாக்குறியா? நீ என்ன ஏமாத்திட்டு போனே, எனக்கு துரோகம் செய்த பாவம் மட்டும் இல்ல, உன்னை நம்பி உன் வயித்துல ஒரு சிசு வளர்ந்து பாரு, அதை கொன்ன பாவம் உன்னை சும்மா விடாது. இதோ பார் சுரேஷ், உன்னை விட்டுட்டு ஓடிடலாம், ஆனா என்னை விட்டு ஓடவே முடியாது. அவன் எங்க போனாலும் என்னை தேடி வருவான், சத்தியமா வருவான். மனுஷனை கண்டு யாரும் மறைஞ்சிடலாம், ஆனா மனசாட்சியை கண்டு மறைய முடியாது. அழாதே, நான் என்னைக்குமே உன்னை கைவிட மாட்டேன். யாரு உன்னை பார்த்து கேலி பேசவோ கேவலமா சொல்லவோ நான் விடமாட்டேன். இந்த முகத்தோட உலகத்தை எப்படி பார்ப்பேன்னு சொல்றியா? அந்த குழந்தைக்கு நான் தான் தகப்பேன்னு சொல்றேன். உனக்காக எந்த பாவத்தையும் பாரத்தையும் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். இது சத்தியம். அம்மாவும் அவங்க சின்ன அண்ணியும் உங்களை சாப்பாட்டு கூட்டிட்டு போறதா சொல்லி சாயந்தரமே போயிட்டாங்களே. ஒரு நாள் நீ இப்படி அழுது சொந்திருப்பேன் எனக்கு நல்லா தெரியும். சுதந்திரமா பறக்க விட்ட பறவை ஒரு சொந்தத்தை தேடி போகும்போது அது பின்னால் நின்று சொல்றீங்களே, இது நியாயமானு கேட்டியே. இப்ப சொல், சுட்டது யார்? நானா இல்ல நீ தேடி போனே அந்த புருஷனா? எப்போ சொல்றேன், நான் குலம் என்ன, கோத்திரம் என்ன, பெத்தவங்க பேர் என்ன, பிறந்த ஊர் என்ன, இதெல்லாம் தான் கொண்டாட்டிட்டே ஒருத்த மறைக்கிறானோ, ஏதோ ஒரு பாவத்தை சொல்ல முடியாத கேவலத்தை மறைக்கிறான்னு அர்த்தம். கடைசியா சொல்றேன், இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் என்ன கணவரே கண்கண்ட தேவன் அவ கால பிடிச்சா சில மீட்டர் மித்திரவள் பைனல் கேள்வி. இதுக்கா நான் போகணும், என்னாச்சு காரணம் என்ன கேட்காது.
உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அதை கேட்டுக்க, போ வெளியே. கீதா வரவா, இன்னும் அவன் இந்த வீட்டுல நிக்கணும், கரத்தை பிடிச்சு வெளியே நிக்கணும். கீதா நீ மாடிக்கோ, போறவுக்கு மிஸ்டர் லாயர், ஷீ இஸ் மை லாஃபுல் வெட்டட் வைஃப். இவன் காட் கனாட் ஸ்டாப் மீ ஃப்ரம் டாக்கிங் டு ஹர். ஐ வார்ன் யூ, கீதா, ஸ்டே வேர் யூ ஆர். என்னாச்சு? குப்பையை தூக்கி எறிகிற மாதிரி எல்லாரும் என்ன தூக்கி எறிஞ்சு பேசுறாங்களே, என்ன சமாச்சாரம் சொல்லு கீதா, பிளீஸ். என்ன ஒருத்தர் பைத்தியம்னு சொன்னா ஒத்துக்குவேன், ஆனா குற்றவாளின்னு சொன்னா என்னால சகிக்க முடியாது. நான் என்ன தப்பு செய்யறேன் சொல்லு. இப்ப கைய விட போறீங்களா? இல்ல, சொல்லு, விட மாட்டீங்க. நீ சொல்லாம விட மாட்டீங்க. விட மாட்டீங்க. நடந்து போச்சு போறதுக்கு சீக்கிரம் ஒரு லேடி டாக்டர் கூப்பிடுங்க. நிமிஷத்தோட உனக்கு அவருக்கு இருந்த உடம்பு அறுந்து போச்சு. போவழியே யாரு மேல அதிகமா அன்பும் பாசமும் காட்டுறானோ அவங்கதான் சீக்கிரம் என்ன விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. மிஸ்டர், என் மனைவிய காப்பாத்துங்க, சீக்கிரம் ஒரு நல்ல டாக்டரா கூப்பிடுங்க, சீக்கிரம். குட் மார்னிங் டாக்டர். ராஜா வணக்கம். டாக்டர், நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஒரே பிள்ளை வியாதியில தெருவானான்னு நினைச்சேன், பாத்தீங்களா டாக்டர்? என்னை விட்டு ஒதுங்கி ஓடி போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னோட ஒன்னாயிட்டாங்க டாக்டர். இதோ போறான் பாருடா ரத்த கண்ணீர்னு சொல்லி என்ன கேலி பண்ணுவாங்க, அப்பெல்லாம் நான் ரத்த கண்ணீர் வடிப்பேன் டாக்டர். ஆனா இப்ப உங்க தயவால நான் புதிய மனுஷன் ஆயிட்டேன் டாக்டர். டாக்டர், இது உங்க ஃபீஸ் இல்ல, கோடி கோடியா கொடுத்தாலும் உங்க உதவிக்கு நாங்க ஈடுகட்ட முடியாது. இது பிளாங்க் செக், எத்தனை லட்சம் வேணும் நாலு பிள்ளை பண்ணிக்கங்க. சிஸ்டர், நமக்கு சேர வேண்டிய ஃபீஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டாங்கல்ல? டாக்டர், இது ஃபீஸ் இல்ல, எங்க அன்பளிப்பு, தயவு செஞ்சு ஏத்துக்கணும், தட்டக்கூடாது. இவ்வளவு பெரிய நன்மை செஞ்சிருக்கிற உங்களுக்கு நாங்க ஒரு நல்லது செய்யலன்னா எங்க மனசு நிம்மதியா இருக்காது. தயவு செஞ்சு ஏத்துக்கங்க டாக்டர். லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதியிருக்கேன், உங்களுக்காக இல்ல, இந்த வியாதியை குணப்படுத்த முடியாம நிறைய ஏழைங்க இருக்காங்க, அவங்களுக்காக இதை வச்சுங்க பிளீஸ். தேங்க்ஸ் மை டியர் பாய், அப்படின்னா வாங்கிக்கிறேன். அந்த ஏழை மக்களுடைய ஆசீர்வாதம் தான் உனக்கு வேணும். டாக்டர், நான் வயசுல பெரியவன், நிறைஞ்ச மனசோட சொல்றேன், நீங்க புள்ள குட்டிகளோட ஆயிரம் காலத்துக்கு நல்லா இருக்கணும். டாக்டர் சிவா. சிவா, நான் தான் பாபு பேசுறேன். கேளு. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நேத்து கீதாவுக்கு கர்ப்ப சிதைவாய் போச்சு. சிவா, இப்ப அவளுக்கு உடம்பு பரவாயில்ல. என்ன சொல்லு? நீங்க புள்ள குட்டிகளோட ஆயிரம் காலத்துக்கு நல்லா இருக்கணும். கீதாவோட குழந்தை இறந்தது ஒரு வகையில நல்லதுன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நமக்கு இருந்த உறவு சுத்தமா அருந்தா போச்சு. நல்ல வேலை நம்ம தங்கச்சாவது குழைச்சாரு. இது அவளுக்கு புது பிறவின்னு நினைக்கிறேன். புது பிறவி மட்டும் இல்ல, அண்ணங்கிற முறையில அவளுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. வரதா, கீதா விவாகரத்து விஷயமா நாளைக்கே கேஸ் ஃபைல் பண்றேன். விவாகரத்துங்கிற அளவுக்கு நாம போறோம் அண்ணா? பின்ன எனக்கு என்னமோ அது அவ்வளவு பொருத்தமா படலண்ணா. படலன்னா பயப்படி அந்த அயோத்தியோட போய் வாழ்க்கை நடத்த சொல்லியா? இதுல நீ தலையிடாது. கண்ணா நினைச்சு வளர்த்த பொண்ணு அவ கண்களுக்கு நிக்கிறது என்னால பார்க்க முடியாது. பொண்டாட்டின்ற பேரோட அவங்க அனுபவம் சாகிறத விட
தங்கச்சின்ற பேரோட நம்ம வீட்டுல வாழ்ந்துட்டு போட்டோம். வரதா என்ன, எதுக்கும் கீதா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கறது நல்லது இல்லையா? அவளை என்ன கேட்கறது? அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? நொந்து போய் முடியாம கிடக்கிற விட்ட அதெல்லாம் கேட்கவே வேண்டாம். யூ ப்ரொசீட் வரதா. கீதா கொஞ்சம் எழுதுமா? கையெழுத்து போடுமா? கையெழுத்து பாத்து. புத்தகம் கடைசிப்பாக நான் சொல்வது, திருமணம் முடிந்ததும் தான் எதிர்பார்த்தபடி பெரும்பகுதியான சொத்து கீதாவுக்கு வந்து சேரவில்லை என்று தெரிந்ததும் அவளை அல்லும் பகலும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தார் டாக்டர் சிவா. வெளியில் கௌரவமாக தோற்றமளிக்கும் அவர் தன்னுடைய படுக்கையறையின் தனிமையில் அந்த பெண்ணை பைத்தியமாக்க தொடங்கினார். எல்லைக்கு மேல் பொறுமையாக இருந்த அந்த பெண் கடைசியில் சித்த சுவாதீனத்தை இழக்கும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டாள். டாக்டர் சிவாவின் உண்மையான சொரூபத்தை புரிந்து கொண்டாள். சொத்துக்கு ஆசைப்பட்டு நடந்த மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் இது என்பதை தெரிந்து கொண்டாள். கர்ப்பிணியான அவள் வேதனை தாங்க முடியாமல் மயங்கி விழுந்தாள். அவளுக்கு இருந்த ஒரே பந்தமும் இந்த உலகை விட்டு விடுதலை அடைந்தது. இந்த காரணங்கள் கீதா விவாகரத்து கோருவதற்கு தேவைக்கு மேல் அதிகமானவை, அத்தியாவசியமானவை, அவசரமானவை என்பதை கணம் கோட்டார் அவர்கள் நிச்சயம் உணர்வார் என்று நான் நம்புகிறேன். பிரம்மாதம் போங்க, நீங்க ஒவ்வொரு பாயிண்டா பேச பேச அந்த பய மூஞ்சல பேரறிஞ்ச மாதிரி ஆகி போச்சு. அப்படின்னு நீங்க முடிச்சுங்க, நான் திரும்பி பாக்குற அந்த பயல காணும். அண்ணே, நீங்க இதுவரைக்கும் எந்த கேஸும் இப்படி ஆர்கியூ பண்ணது இல்ல. அண்ணே, நானடா பேசுனேன், கொதிக்கிற ரத்தம் அப்படியே நெஞ்சில குமிச்சுற. லட்சுமி, இங்கதான் நின்றுட்டு உங்க பெருமையெல்லாம் பேசி முடிக்க நேராகுமே, போய் அப்புறம் வரலான்னு நினைச்சேன். அண்ணி, அண்ணன் ஒரு வழக்குல வெற்றி அடைஞ்சா அதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? இது வழக்கு இல்லப்பா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை. லட்சுமி, என்ன பேசுறீங்க அப்படின்னா? நான் வாதாடினது பேசுனது இதெல்லாம் கீதாவுடைய வாழ்க்கையை கெடுக்கத்தான் தெரியா? உங்க பாசத்தை நான் மதிக்கிறேன், அதுக்காக நானும் ஒரு பாவத்தை செய்யணுமா? புருஷங்கிட்ட இருந்து அவளை பிரிச்சு அந்த கொடுமையை கண்ணால பாக்கணுமா? அப்ப அவன் 1000 கொடுமை பண்ணாலும் கண்ணையும் மாதிரி பேசாம இருந்துட்டு கடைசியில நம்ம கீதா சிலையா நிக்கட்டோன்றீங்களா? பிரிஞ்சு இந்த வீட்டுல வாழ்ந்தா மட்டும் அவ ஒரு பொண்ணா நிக்க போறாளா? இங்கேயும் அவ சிலைதான். ஒண்ணு சொல்றேன், ஒரு பொண்ண மரணத்தை தவிர வேற எதுவும் அவ கணவன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரிஞ்சு இந்த வீட்டுல வாழ்ந்தா மட்டும் அவ ஒரு பொண்ணா நிக்க போறாளா? இங்கேயும் அவ சிலைதான். ஒண்ணு சொல்றேன், ஒரு பொண்ண மரணத்தை தவிர வேற எதுவும் அவ கணவன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. அண்ணா, நீயா? கையில என்னன்னா? அது கால போட்டா சத்தம் கேட்கும், கூடவே அண்ணனுடைய சத்தமும் கேட்கும். அப்புறம் என்கொயரி, ஆர்குமெண்ட், ஜட்ஜ்மெண்ட், இப்படி ஒரு சின்ன கோர்ட்டே நடக்கும். அதனாலதான் இந்த பூ தோட்டத்து பூ தொட்டில வச்சா நல்லா இருக்கும்னு கொண்டு வந்தேன். அதாவது எங்க இருக்கணுமோ அங்க இருந்தா தான் அழகா இருக்கும். இது தோட்டத்திலே இருந்திருக்கலாம். அத நீ சொல்றியம்மா? ஏமா பாக்குற, போ போய் தூங்கு. தூக்கம் வரலண்டா? வராது, உன் தலையெழுத்து பழகிக்கமா. ஏமா, இது நாள் வரைக்கும் இந்த வீட்டில் என்னத்தான் தண்ட சோறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப நீயும் என் லிஸ்ட்ல சேர்ந்துட்டு. அன்னைக்கு அரைஞ்சு கேட்டப்ப கூட உன் புருஷன் பேர் என்னன்னு சொல்ல மாட்டேன்ட்டியே, இப்ப அந்த பேர் உன் நெஞ்சிலையாவது இருக்குதா? அதையும் எடுத்துட்டியா? என்ன சொன்ன? எது எது எங்க இருக்கணுமோ அங்க இருந்தா தான் அழகு இல்ல? ரொம்ப புட்சாலி பொண்ணுமா நீ. பாட்டு பேரங்களுக்கு தான் சேரணும்னு சட்டம் இருக்காமே? ஆமா, எனக்கு எங்க அண்ணனுக்கு என் தம்பிக்கு தான் சொந்தம். அப்படின்னா நீங்க மூணு பேருமா சேர்ந்து ஆளுக்கு ஒரு பங்கு,
உங்க வாழாவட்டி தங்கச்சிக்கு கொடுக்க போறீங்களா? அரியாய் வாழாவட்டின்னு சொன்னா வாய குறிச்சு போடுவாம்ல. பெருசா வாழ்ந்துகிட்டா இருக்கல, சொன்னதுல என்ன தப்பு? இன்னும் பொத்துக்கிட்டு வருதே. உங்ககிட்ட மனுஷன் பேச மாட்டான். ஏன் ஏன் நில்லுங்க. ஒண்ணுக்கு ரெண்டு பிள்ளை நமக்கு இல்ல, அப்படின்னா நமக்கு வயசாயிடுச்சு. நாளைக்கே நமக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதுங்களுக்கு ஒரு கல்யாணம் காட்சி சொத்தும் சகமும் வேண்டாம். ஆனா நான் முன்னால போறனோ இல்ல நீங்க தான் முன்னால போறீங்களோ, அப்படியே நீங்களே முன்னால போறீங்கன்னு வச்சுக்கங்க. எங்க எது என்ன ஆகுறது? கூட வந்துடுறது. வடங்கட்டைய கேர மாட்டியா? தற்கொலை கொஸ்டின்னு போலீஸ்ல புடிச்சு உள்ள தள்ளிடுவான். யாருக்கும் தெரியாம நெருப்புல குதிச்சிடும். நீங்களும் போய் நானும் நெருப்புல குதிச்சா என் பிள்ளைங்க தாய் இல்லாம தவையா தவிக்கும். பாவம் அதுங்க. இந்த கட்டை உடங்கட்டை இல்ல, உன் முகர கட்டை. ஏன் இதெல்லாம் அனாவசியமா பேசிக்கிட்டு என்ன விஷயத்துக்கு வா? இத பாருங்க, எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். புள்ள குட்டி இல்லாத உங்க அண்ணன் வேணா அவர் சொத்து பூரா தங்கச்சி மேல எழுதி வைக்கட்டுமே. நான் என்ன வேண்டாம் சொல்றேன், ஒரு நயா பைசா உங்க கையில இருந்து போறதுக்கு நான் விட மாட்டேன். இறக்கம் பாசம் எல்லாம் தண்ட சோத்தோட இருக்கட்டும். புரியுதா? புரியுதுடையே. ராமாயண காலத்தோட அந்த கைகையை செத்துட்டான்னு நினைச்சேன், தப்பு. அவ மறுபிறவி எடுத்து வந்திருக்கான்றது உன்னை பார்த்த உன்னதாண்டி எனக்கு புரியுது. கீதா அண்ணி, எல்லாருக்கும் நான் ஒரு பாரமா ஒரு பிரச்சனையா போயிட்டேன். கோழி குவியாம பொழுது விடியுது. நீ உங்க பேச்சையெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஆமா கீதா, குழந்தைங்களை அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கார்ல வெளியே போயிட்டுவாமா. வீட்டுக்குள்ளேயே ஏன் அடைஞ்சு கிடக்குறேன் அண்ணி? நான் சொல்றத கேளுமா? அத்தையை கூட்டிட்டு போங்கப்பா. சின்னக்கு லெட்டர் வந்தது, கொடுக்கலான்னு போனேன். நீங்களே கொடுத்துருங்க. திரும்பி போற மாதிரி ஒரு ஆளு என்னங்க நீங்க? எங்க அண்ணங்க ஆப்பிரிக்கா பவுன். அடே பவுன் மச்சானா? இவர்தான் புருஷனா? உள்ளாட்டு போ, வெளிநாட்டானே வெளியேறுன்னா அடைச்சி கழுத. அவளை சேர்த்து வச்ச பொண்டாட்டி வேணா, சேர்த்து வச்ச பணமே போதும். இங்க வந்து சேர்ந்து கூட்டுட்ட நம்ம நாட்டு பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இனிமே இங்கேயே வந்துருங்க. நம்ம நாட்டு பொண்ணுனாலே என்ன அழகு, என்ன அம்சம், அடக்கம், நட உட பாட. இது எங்க அண்ணன் ஆப்பிரிக்காவில இருந்து வந்திருக்காரு. இருக்கட்டும், பழக்கம் இல்ல. கண்ணுங்களா,
மாமாட்ட பேசிட்டு இருங்க, நான் டிரஸ் மாத்தி சொல்றேன். என் பிள்ளைங்கண்ணே, உங்க மருமக பிள்ளைங்க. ஐயோ, என் மருமக பிள்ளைகளோட சம்பந்தம் பண்றதுக்கு நான் பிள்ளை இல்லாம வந்துட்டேனே. ஏன்னு உங்களுக்கு என்ன வயசாயிடுச்சு? இங்கே பெத்துக்கறேன். ஆமா, இந்த போகுத பெரிய பாப்பா, அது யாரு? ஐயோ, அதை ஏன்னு கேக்குறீங்க? அவ என் குழந்தையா, அது ஒரு பெரிய கதை. இங்கேயும் பெரிய பெரிய கதை இருக்குதா? வாங்க சொல்றேன். தம்பி சீனு பொட்டிகளை வீட்டுக்குள்ள கொண்டு போயிருப்பானா, வெளியே கொண்டு போயிருப்பானா? ஏன்ன, அதுல நிறைய பணம் இருக்கு. அதுக்குதான் கேட்டேன். அண்ணி சௌக்கியமா இருக்காங்களா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நாம ஃப்ரெண்ட்ஸா கூடவா இருக்க கூடாது? ஏன் பேசாம இருக்கேன்? என் மேல உனக்கு அவ்வளவு விரோதமா? அன்னைக்கு மலை உச்சி கோயில நீ சொன்னிய ஞாபகம் இருக்கா? Of course it's past, but you are correct. என்னால யாரையுமே வெறுக்க முடியாது. உன் மேலேயா விரோதம் வர போகுது? கீதா, உன்னால யாரையும் இருக்க முடியாது, என்ன கூட. டாக்டர், Did I disturb you? No. புது செருப்பு போடாம இருக்கிறோம். சரின்னு சொன்ன அவன் காலுக்கு நான் செருப்பா இருக்கேன், பழைய செருப்பு மறந்துடுச்சு.
இங்கிருந்து போறியா இல்ல சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுமா? ஓஹோ, வீட்டுக்குள்ள கேக்குறதுனால விரட்டுறியா? வெளியில கேட்டா ஒத்துக்கோ போல. இன்னும் ஏதாவது பேசினா மானம் கெட்டு போயிடும். வராத வெளிப்போ. அழகா பத்தினி வேஷம் போடுற, கூடி கொலாவுறதுக்கு நாளுக்கு ஒருத்தனை தேடி போறியே, என்ன தேடா? என்னது, யார பாத்துட்டு கேள்வி கேட்ட? உன்ன பாத்துதான். கன்னி பொண்ணா இருந்தா யார் இந்த கேள்விய கேட்க பயப்படுவான்? நீதான் வாழா வெட்டியாச்ச. நான் என்ன, எவனா இருந்தால் இதே கேள்வியத்தான் கேட்க போறான். வெளியே போக மாட்டேன். ஏன் கத்துற? பாவம் போட்டும்னு ஒரு நல்லதை செய்யலாம்னு வந்தா உன் தலையெழுத்து போ. எனக்கு என்ன என்ன வேணது? ஆரஞ்சு ஜூஸ். ஆரஞ்சு ஜூஸ் ஐ டோன்ட் லைக். யூ டோன்ட் லைக்? நேத்து ராத்திரி தாகம்னு சொல்லி ரூம் ரூமா சுத்துறீங்களா? அதுவா விஷயம் ஓவரைக்கு வந்தாச்சா? ராத்திரி அப்படின்னா பொம்பளைங்க மனச அடிக்கடி மாறண்டா. அதுடா மச்சான். என்னடா யார உன்னத்தாங்களா என்னடா அடிச்சு விளையாடுற? அடிச்சு விளையாடுறேன். உன்ன புடிச்சு விளையாட மாமனார் வரப்போறான். எனக்கு யாரா மாமனாரு? நேத்து உன்னை தேடி ஒரு பெரிய கார் வந்துச்சு. அதான் இம்பாலா இருதயராஜ். இம்பாலா இருதயராஜ் இல்ல, இன்ஸ்பெக்டர் இருதயராஜ். எதுக்கு ஆப்பிரிக்கா போன்றிருக்காரன்னு கேட்டான். நீ என்ன சொன்ன? இருக்காருன்னு. ஐயோ ஏடா சொன்ன? வெட்டியில பதுக்கி வச்சிருக்கிற போனு, அதை காட்டி கொடுத்தா 5000 ரூபாய் கொடுப்பானே. காட்டி கொடுத்துட்டியா? இனிமே தான் காட்டி கொடுக்க போறேன். பிரிட்டியோட உன்னையும் கூட்டி போவான் இல்ல? இப்ப வந்துடும் கொஞ்சம் திரும்பி பார்த்த குருடுவன் ஒண்ணு ஒண்ணு பொம்பளை பொறுக்கி பசங்க. அண்ணி கொடுத்த மலர் நான் தவறவில்லை அண்ணி, தானா தவறி போச்சு. இப்ப எல்லாம் நான் எந்த கல்யாணத்துக்கும் போறதில்லப்பா. ஏன் நீ? என் ஆசீர்வாதத்துல எந்த பலமும் இல்லைன்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. உங்க கல்யாணத்துல நான் தானே இப்ப ஆசீர்வாதம் பண்ணினேன். அடி குற்றவாளிய கூட கோர்ட்ல நிறுத்தி வச்சு நீ இன்ன குற்றத்தை செய்தியான்னு கேட்பாங்க. அவன் செய்தது தவறுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தண்டனையே கொடுப்பாங்க. ஆனா உங்க குடும்பத்துல என்ன குற்றவாளியா நிறுத்தி வச்சீங்களே தவிர எந்தவித விசாரணையும் இல்லாம தீர்ப்பு கூறிட்டீங்களே. தம்பி நல்ல வேளையா ரெண்டு பேரும் ஆண்டவர் சன்னிதானத்துல நிக்கிறோம். யாரும் போய் பேச முடியாது. எனக்கு கீதா வேற, நீ வேற இல்ல. உன்னை ஒண்ணு கேக்குறேன். உன் கூட பிறக்காத தங்கச்சி அமுதான்னு சொன்னியே, இப்ப அவா கர்ப்பமா இருக்காளா? உங்களுக்கு யார் சொன்ன? அவ மேல உனக்கு அதிகமான பிரியம்னு சொல்லிருக்கேன்ல. இப்பவும் சொல்றேன், அவ மேல எனக்கு உயிர். அப்போ சந்தேகத்துக்கு நீயே காரணமா இருக்கலாமா? அவ வயித்துல வளர்ற உயிருக்கு நீதான். கீதாவோட கோபத்துக்கு இதான் காரணமா? அண்ணி என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளவோ உயர்ந்த நீங்க இறங்கி வந்து என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே. தம்பி நான் கேட்டதுல உனக்கு இஷ்டம் இல்லைன்னா? ஓகே ஓகே, இட்ஸ் ஆல் ரைட், ஃபர்கெட் இட். என் கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக பல ரகசியங்களை என் மனசுக்குள்ளேயே போட்டு சமாதி கட்டி வச்சிருக்கேன். நான் சமாதிக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ரகசியங்கள் எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடுச்சுன்னா வேண்டாம். இனிமே எந்த ரகசியமும் வேண்டாம். நான் உண்மை சொல்லிடுறேன் அண்ணி, நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன். ரொம்ப சாதாரணமா இருக்கும்.
என் நெஞ்சில பசுமையான நினைவுகளே கிடையாது. எங்க அப்பா ஒரு எஸ்டேட் கூலி, அவரை பத்தி எனக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் கதர் சட்டை, காந்தி குல்லா, ராட்டை கொடி, வந்தே மாதரங்கிற சத்தம். எஸ்டேட் மேனேஜருக்கு எங்க அப்பாவை பிடிக்காது, எங்க அம்மாவை ரொம்ப பிடிச்சது. காரணம், அவ்வளவு அழகு. ஏதோ குற்றத்தை சாட்டி அந்த எஸ்டேட் மேனேஜர் எங்க அப்பாவை கூண்டில் ஏத்திட்டான். கதர் சட்டையை பார்த்தாலே குறைஞ்சது 10 வருஷம் தண்டனை கொடுக்கக்கூடிய காலம். எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டார். ஒரு நாள் அந்த எஸ்டேட் மேனேஜர் எங்க அம்மா கிட்ட வந்து வாலாட்டினான். நான் சின்ன பையன் தான், இருந்தாலும் அடுப்புல எரியற கொள்ளிக்கட்டை எடுத்து அவனை அடிச்சு விரட்டி எங்க அம்மாவை காப்பாத்திட்டேன். இதையெல்லாம் ஜெயில இருந்த எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அம்மா அழுதுருக்காங்க. உடனே எங்க அப்பா ஜெயில உடைச்சுக்கிட்டு அந்த எஸ்டேட் மேனேஜர் பழிவாங்க போயிட்டார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா தலைமுறை வாயிட்டார். எங்க அம்மா ஓடா தேஞ்சு என்னை படிக்க வச்சாங்க. ஒரு நாள் வெளியில நல்ல இடி, அந்த சத்தத்தோட போட்டி போட்டுக்கிட்டு எங்க அம்மாவோட இருமல் சத்தம். நான் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன், யாரோ ஜன்னல் பக்கம் வந்து என்ன சிவான்னு கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சது. சிவா, சிவா, நீ இவ்வளவு வளர்ந்துட்டியா ராஜா? நான் உங்க அப்பையா, உங்க அப்ப. நீ கொஞ்சம் வெளியே வரியா? வேண்டாம் ராஜா, வேண்டாம். நீ என் பக்கத்துல வர வேண்டாம். அங்கே இருப்பா, அங்கே இரு. கூட புற காது தங்கச்சி, உங்க அப்பாவை எந்த அயோக்கியன் ஜெயிலுக்கு அனுப்பிச்சானோ அவனால சாகடிக்கப்பட இருந்த ஒரு உயிர். ஏன்பா, இந்த குழந்தையோட அப்பா நீங்க கொலை செஞ்சிட்டீங்களா? இல்லப்பா, இல்ல. நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்ததும் கொலவெறியோடு அவனை தேடி போனது உண்மைதான். ஆனா அங்க நான் கண்ட காட்சி, நெருக்கமா இருந்தது. இவ பாத்துருவான் நினைக்கிறேன், நினைச்சேன். போட்டு செட்டப் பண்ணிடுறேன், சந்தேகம் பட மாட்டாங்க. குரலையே காணமே, ஊமையாக்கிட்டீங்களா? கட்ட மனைவியை கொண்ட மிருகமே, இதோட நீங்க ஒழுங்கு போ. நான் தப்பிச்சு ஓடிட்டேன். நான் செய்யாத கொலைக்காக என்ன வேட்டையாடினாங்க. அப்ப எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தது யார் தெரியுமா? தொழுநோய்க்காரங்க. அவங்க குடியிருப்புலதான் என்ன ஒழிச்சு வச்சிருந்தாங்க. அவங்க கொடுத்த உயிர் பிச்சையில தான் என் பிள்ளை இன்னைக்கு என்னால பார்க்கவே முடிஞ்சது. சிவா, உன் வாழ்க்கையில நீ அவங்களுக்கு என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்யப்போ. அது கடப்படுத்து நீ செய்யற சேவைப்பா, சேவை. நீ பார்க்கவே வேண்டாம். ஐயோ, ஆண்டவனே, எவ்வளவு அழகான உடம்பு இப்படி ஆயிடுச்சு.
ரகசியம், என் வாழ்க்கையின் மாபெரும் ரகசியம். என்னமோ அதையெல்லாம் என்னால மறக்கவே முடியறதில்லை. அதனால்தான் இந்த நாட்டில் அந்த வியாதியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு குஷ்டரோகிக்கு செய்யற சேவை எங்க அப்பாவுக்கு செய்யற சேவையாவே நினைக்கிறேன். அண்ணி, என்னுடைய வாழ்க்கை குட்டையில ஒதுங்கி கிடக்கிற கழிவு நீர் இல்லை, சுத்தமான மழை நீர். ஒவ்வொரு துளியும் சுத்தமா இருக்கும். இத உங்க குடும்பத்தாருக்கு சொல்லிருக்க. ஆமா, எப்படி வியாபாரம்? என்னமோ ஐயா, அந்த மகாலட்சுமி போனா என் வருமானமும் குறைஞ்சு போச்சு. 1000 சொல்லு, அம்மா பிரிஞ்சதுக்கு இந்த அமுதாதான் காரணம். ஆமா, நீ சும்மா இருக்க மாட்டேன். ஊமே ஊரை கெடுக்கும் வாங்க, இவ உள்ள விட்டுதான் கொள்ளி வச்சுட்டான். இவ பிள்ளை வேற பிச்சு வச்சுக்கிட்டு அது வேற அப்ப எங்க கேட்டு ஊரே நார போகுது. போ, முட்டை கொடுத்து போனா. நீ வேலைக்கு போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். நீயோ விடாப்பிடியா வெளியூர் தான் போனன்னு சொல்ற. எங்க ஆசிரமத்து ட்ரிச்சி பிரான்ச்ல ஒரு வேகன்சி இருக்கு, அது உனக்கு சரியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். Thank you very much sir. எதுக்கு தேங்க்ஸ்? நான் உன்னை ஊரு விட்டு அனுப்பிருக்கேன். ஏம்மா நீ செய்யறது? சார், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. ஒரே இடத்துல இருந்தா சில நினைவுகள் நம்மளை வேதனைப்படுத்தும். இடம் மாறினா அதுக்கு இடமே வராது பாருங்க. வரேன் சார். காலைல போனோம், இன்னும் வரலங்க. சாப்பாட்டுக்கு அமுதா. அன்புள்ள அண்ணா, ஆண்டவன் என்னை ஊமையாய் படைத்தான். ஆனால் உலகத்தில் எல்லோரும் ஊமையல்ல என்பதை நான் உணர்கிறேன். உங்களுக்கு நான் குழந்தை, உங்கள் அருமை தங்கை. ஆனால் உலகம் என்னை குழந்தையாக நினைக்கவில்லையே. வாயுள்ளவர்கள் பேசுகிறார்கள், வயிற்றில் சுமப்போல் நான் அழுகிறேன். எங்கோ பிறந்த எனக்கு ஆதரவு அளித்தீர்கள். இந்த அநாதைக்கு நீங்கள் காட்டிய அளவிலாத பாசத்துக்கு என்னால் இந்த பிறவியில் நன்றி காட்ட முடியாவிட்டாலும் வரும் ஜென்மத்திலாவது நன்றி காட்டுவேன். அன்புள்ள தங்கை அமுதா. சொன்னேன்
என்னங்க பேசாம நிக்கிறீங்களே, அவளை போக வேண்டாம்னு சொல்லுங்களே. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் இஸ் க்ளோஸ். ரொம்ப சோதிச்சிட்ட தாயே, என்ன ரொம்ப சோதிச்சிட்டேன். என் பாசமெல்லாம் கொட்டி வளர்த்தனே பேசாத தெய்வம், அந்த குழந்தைய உனக்கு ஞாபகம் இருக்காமா? ஏமா அவளை என்கிட்ட பிரிச்சிட்டேன். கிளைய வெட்டினா மரம் தழைக்கலாம், இருக்கிற சொந்தத்தை எல்லாம் வெட்டிட்டா மனுஷன் எப்படிமா வாழ முடியும்? இதோ நிக்கிறம்பார், எப்படி பிறந்தனோ அதே மாதிரி ஒத்த மரமா. எனக்கு சலிச்சு போச்சுமா, நான் சீக்கிரம் பறந்துடலான்னு நினைக்கிறேன். பறந்து வந்து உன் மடியில படுத்துக்கிட்டு உன்னை என்னென்ன கேள்வி கேட்கிறேன் பாரு. யாரு டாக்டர்? வெளிச்சத்துக்கு வாடா. எனக்கு தண்டனை கிடைச்சிருச்சு அமுதா. உன்னை தொட்டு நான் கைவிட்டனே, இனிமே என்னை யாரும் தொட மாட்டாங்க. ஆமா, தெய்வமே என்னை பழித்தி திருச்சு அமுதா, தெய்வமே என்னை பழித்தி திருச்சு. டாக்டர், டாக்டர், மனசுக்குள்ள துரோகம் நினைச்சேன் பாருங்க, துரோகம் நினைச்ச உடம்புல இந்த ரோகமும் இருக்குன்னு எனக்கு தெரியாது டாக்டர். நான் உங்ககிட்ட குணப்படுத்திக்க வரல, உங்க காலில் விழுந்து பாவ மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன் டாக்டர். நீங்க என்ன குணப்படுத்த வேண்டாம், எனக்கு மருந்து கொடுக்க வேண்டாம். மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க டாக்டர், மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சுரேஷ், அமுதாவதான் இழந்தேன், உன்னையும் நான் இழக்க விரும்பலடா. இப்பதான் என்ன தனிபரமாக்கிட்டே நான் அம்மா கிட்ட கதறிட்டு இருந்தேன், இதோ நீ வந்துட்டேன். நானாக இல்லை, அது டாக்டர் சிவாவோட வைஃப் இல்ல, ஒரு காலத்துல இருந்தது, இப்போ தும்பு அருந்தது, சரிகட்டி எங்கேயோ ஓடுது. அதான் கூட வேற யாரும் இல்ல. தெரியல, எதுவா பேசுறா? நாம பேசுறது கேக்குது போல இருக்கு. அதான் வேலி எடுத்தாச்சேடா, இனி என்ன பயம்? யாரு வேணாலும் குடிச்ச போடலாம். கன்னி பொண்ணா இருந்தா யார் இந்த கேள்வியை கேட்க பயப்படுவான்? நீதா வாழ வைக்காச்சே. நான் என்ன, எவனா இருந்தாலும் இதே கேள்வித்தான் கேட்க போறான். டேய், படிதான் பாப்பா. சசி, சசி, என்ன இது? எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க. போகட்டுமே, பரவாயில்ல. அதனாலதான் ஊருக்கு போகும்போது ஸ்டேஷனுக்கு ஒண்ணு வரவேண்டான்னு சொன்னேன். ஆமா, உங்களுக்கு பம்பாய்க்கு போற சந்தோஷம், உங்களை பிரிஞ்சிருக்க போறவன் நான் தானே. 3 மாசம் தானே, after all 3 months, அங்க ஒரு நல்ல வீடா பார்த்து உன்னை கூட்டிட்டு போயிடுறேன். 3 மாசம் எவ்வளவு சுலபமா சொல்லிட்டீங்க. நமக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து முழுசா 3 நாள் கூட உங்களை விட்டு நான் பிரிஞ்சிருந்தது இல்ல தெரியுமா? நீ இவ்வளவு மனசு வேதனைப்படுவேன்னு நினைக்கவே இல்லை. ஏன், நான் சில நாள் குடிச்சிட்டு வந்து உன் கூட சண்டை போட்டிருக்கேன், உதச்சிருக்கேன், பதிலுக்கு நீ என்ன திட்டுவே, சண்டை போடுவே? ஆமா, என் புருஷன் நல்லா இருக்கணும்னு தானே நான் சண்டை போட்டேன். நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாலே உங்க ஆபீஸ்ல ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டு என் புருஷனை எங்கிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு. நான் வேண்டாத தெய்வம் இல்ல தெரியுமா? அப்படின்னா ஒன்னு செய்வோமா? என்ன, இப்பதான் பெண்களுக்கு சுதந்திரம் வேணும், சுதந்திரம் வேணும் சொல்ற நாளா இருக்க, அதனால நீ என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு? என்ன வார்த்தை சொன்னீங்க, இன்னொரு முறை அப்படி சொல்லாதீங்க. மனசார விரும்பி கட்டிக்கிட்டு அவரோட ஒரே இலையில சாப்பிட்டு அவரோட படுக்கையை பகிர்ந்துகிட்ட பிறகு அவரையே வேண்டாம்னு சொல்றவ ஒரு பொண்ணா? சே, என்னங்க என்னங்க?
நான் ஆசையை ஆர்டர் பண்ண கர்டன்ஸ் நீங்க வாங்கல போல இருக்கு. ஒரு நாள் நான் கடைக்கு போனேன், ஐயா இதை வாங்க மறந்துட்டாருன்னு கடைக்காரன் கிட்ட சொன்னான். நீங்க மறந்துட்டீங்கல்ல. விளக்கே இல்லை தெரியதுக்கு. உள்ள என்ன சமையல்? உங்களுக்கு பிடிச்ச தக்காளி ரசம், தயிர் பச்சடி, உருளைக்கிழங்கு சிப்ஸ். என் டேஸ்ட் என்ன நீ மறக்கவே இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க, நானும் ஏதேதோ பேசி பார்க்கிறேன். நான் செஞ்ச தவிர என்னால மறைக்க முடியல. நீங்களும் பட்டு போலாம பதில் சொல்றீங்களே தவிர இந்த பக்கம். என்ன மன்னிச்சிட்டீங்களா? அப்ப ஏன் கழுவ வச்சீங்க? ஏன் கழுவ வச்சீங்க? Suppressed emotions are always bad for health. As a doctor, உன் கவலை எல்லாம் போகட்டும் உன் அழவச்சேன். As a husband, கணவன் மேல மனைவிக்கு சந்தேகம் இருக்க வேண்டியதான். ஆனா அது பிரிவுக்கு அஸ்திவாரமா இருக்கக்கூடாது, உறவுக்கு அஸ்திவாரமா இருக்கணும். மலரே குறிஞ்சி மலரே.